அலுயா செய்தி கேட்குற நேரம் இது என்ன செலவானாலும் பரவாயில்லை அலலுயா நல்லது இந்த மாதம் ஒரு புதிய மாதம் அது மட்டும் இல்லை புதிய மாதத்துக்கு ஒரு புதிய நோக்கமும் ஆண்டு ஒரு கொடுத்துருக்கிறாரு நம்ம நோக்கம் இந்த மாதம் பூரா சாட்சி ஹலலுயா போன மூ மூணு மாதம் நம்ம முதலாக நம்ம வந்துட்டு உறவை பற்றி கற்றுக்கிட்டோம் ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் சுதந்திரி நம்மளோட சொத்துகள் அப்புறம் நம்ம சாதனை பற்றி கற்றுக்கிட்டோம் போன மாதம் இதெல்லாமே என்ன ஏற்படுத்துதுன்னா நம்ம இதெல்லாமே ஆண்ட ஒருத்தின்ட்டு நம்ம அறிஞ்சு நம்ம இவ்வளோ காரியத்தை புரிஞ்சுக்கிட்டோம் இந்த பத்தாவது மாதத்துலேருந்து பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் இதெல்லாம் ஏற்பட்டுருச்சு இதெல்லாமே நம்ம இப்படி அறிஞ்சு புரிஞ்சு தெய்வனை நம்ம ஒரு சாட்சா தெய்வனுக்கு சாட்சி கொடுக்குறதுன்ட்டு நம்ம கற்றுக்க போகிறோம் இந்த மாதம் பூரா ஏன்னா சாட்சி மூலியமாக நம்ம அவரை மகிமைப்படுத்த முடியும் ஏன்னா அவர் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்கள் செஞ்சிருக்கிறாரு அளவில்லாத அன்பு செலுத்தியிருக்கிறாரு அளவில்லாத கிருப தயவு இறக்கத்தை நம்மளுக்கு காமிச்சிருக்கிறாரு இதெல்லாமே நம்ம ஒழித்து மறைச்சி வச்சுக்க முடியாது இதெல்லாமே நாலு பேர் நம்ம வாழ்க்கை மூலியமாக அவங்களும் அறியணும் சில நேரத்தில் நம்ம வாயை தொடர்ந்து பேசணும் நம்ம வாழ்க்கை மூலியமாகவும் பல வகையில் மற்றவர்கள் அது உணரணும் அதை ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு இன்றைக்கி ரச்சிக்கப்பட்ட பிள்ளைங்க வாழ்க்கையில் அதை பகிர்ந்துக்கணும் நம்ம அவருக்கு நம்ம சாட்சா வாழணும் சாட்சம் கொடுக்கணும் இது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு குழுப்பனை மற்றவர்களுக்கு இந்த சாட்சி மூலிமா இந்த ரட்சிப்பை அவங்கள உணர்த்த வைக்கிறதுக்கும் அறிய வைக்கிறதுக்கும் இது மூலியமாக ஆண்டவர் யாருன்ட்டு அவங்களை வெளிப்படுத்துறதுக்கும் அது ரொம்ப ஒரு கொடுப்பனை நம்மளுக்கு தேர்ந்தெடுத்து நம்மளை நம்பி இதை நம்மளுக்கு செஞ்சிருக்கிறாரு நம்மளும் உண்மையாக இந்த அற்புதமான சுயசேசம் ஆண்டவர் நீதியான சுயசேசம் ஆவி ஜலம் ரத்தம் இதை நம்ம மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்தணும் சாட்சி மூலியமா இது நம்மளோட கடமை ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறாரு அப்போதான் மற்றவர்களும் இந்த தெய்வனை அறிய முடியும் இன்னைக்கு நம்மளும் ஒரு காலத்தில் வாழ்ந்தோம் பல சபையில என்னவோ நம்ம ஆண்டவர்களுக்கு இருக்கிற மாதிரி நம்ம நம்பி வாழ்ந்துகிறோம் அப்போ நம்மளுக்கு தெரியல இன்னைக்கு நம்ம உணர்றோம் இந்த ரட்சிப்பு இந்த சுயசு மூலியமாக ஏற்படாமல் இருந்துச்சுன்னா நம்ம ரட்சிப்பே இல்லை மரணமாக இருந்தோம்னா நரகத்துல போய் போய் சேர்ந்திருப்போம் நம்ம இன்னைக்கு இன்னும் தெரியுது அதை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஏமாந்து இருக்கிறாங்க நம்ம சாட்சிகள் மூலியமாக தான் அவங்களுக்கும் ஆண்டவர் அரியறத்துக்கும் இந்த சுயசத்தை மூலியமாக ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளுறதுக்கும் ஆகும் அது இல்லையா அதான் வசனம் போட்டிருக்குது அவங்க பற்றி கொண்டுட்டாங்கன்னா அவங்களும் நம்மளை போல நன்றியோடு வாழ்வாங்க தெய்வனை மகிமைப்படுத்துவாங்க அவங்களும் கிருபிய அவங்க அணிவிக்கிறதுக்கு ஏற்படும் நம்ம ஒரு வசந்த பார்ப்போம் இது ரெண்டு கொடிந்தேரு நாலாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசந்த நம்ம கேட்போம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கேதுவாக கிருபையானது அநேகருடைய சோஸ்தரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை அப்படிதான் பரகுது அதெல்லாம் பறக்கும்போது மற்றவர்கள் அதை பற்றி கொண்டு அணிவிக்கும் போது அவங்க எல்லாமே நன்றி செலுத்துகிறாங்க நம்ம மூலியமாக மற்றவர்கள் இவ்வளோ பெரு ஆண்டவர் நன்றி செலுத்துறதுக்கும் மகிமைப்படுத்துறதுக்கும் ஏற்படுது அப்படி இருக்கும்போது என்னுடைய ஆசைகள் என்ன இந்த சபையில் இவ்வளோ செய்திகளை கேட்டுட்டீங்க இந்த ஒம்பது மாதமாக இதெல்லாமே கேட்டு நம்ம பதிச்சு வைக்கிறது இல்லை இதை நம்ம மற்றவர்களுக்கும் சாட்சியாக நம்ம பகிர்ந்துக்கணும் அப்போ தான் ஆண்டவர் நாமும் மகிவு இதை செய்கிறதுக்கு நீங்களும் உணரணும் ஆண்டவர் முதலாக நம்மளோட்டு முன்னுரிமைகள் வாழ்க்கையில் என்னத்தை செய்கிறோம் நம்ம நம்ம நேரங்கள் நம்மளோட உறவு நம்மளோட சுதந்திரிக்கிற ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புகள் இதெல்லாமே நம்ம ஆண்டவருக்குன்னு பயன்படுத்தணும் நம்மளோட சாதனைகள் இதெல்லாம் செய்யும் போது ஆண்டவருக்குன்ட்டு நம்ம பாதையே மாறி அமையுது அவருக்குன்ட்டு வாழணும் என்ன செலவானாலும் அது பரவாயில்ல வாழ்க்கையில் ஏற்படும் நம்ம தெய்வனுக்குன்னு வாழ்கிறோம் செலவு இருக்கும் நேரத்தை செலுத்தணும் பணத்தை கொடுக்கணும் தாளந்த கொடுக்கணும் இதெல்லாமே செலவு ஆனால் இன்னும் ஆகினாலும் பரவாயில்ல தெய்வனுக்கு நம்ம ஒரு சாட்சாக வாழ்வோம் நம்ம தெய்வனு கூட இந்த உலகத்தில் வாழும்போது நீங்கள் உணரணும் இது ஒரு சாதாரண காரியம் இல்லை சாட்சி சொல்கிறது வந்துட்டு விசாசுக்கு பிடிக்காத ஒரு காரியம் நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம் அந்த போராட்டங்கள் இருக்கும் நம்ம தெய்வனு கூட போராடினாரு பார்க்குறோம் யோவான் புஸ்தகத்தில் பன்னெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி எட்டு இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது நான் என்ன சொல்லுவேன் பிதாவே இந்த வேலையின் நின்று என்ன இச்சியும் என்று சொல்வேனோ ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று அவருடைய ஆத்மா கூட அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குது அவரே கேட்டார் அப்பா கிட்ட அப்பா முடிஞ்சா இந்த நேரத்தை நீ ஒதுக்கணும் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீ ஏற்படுத்தணும்ன்ட்டு சொன்னார் அப்புறம் அந்த நேரத்தில் அவரே சொல்கிறாரு என்ன இருந்தாலும் அப்பா இந்த குறிக்கோளுக்கு நான் வந்தேன் அவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு இது ஆகணும் அப்பா அப்படின்ட்டு அவர் முதலாக கேட்டுட்டு அப்பாவும் ஒன்றும் சொல்லலை அதுக்கு அப்புறம் ஆண்டவர் அவர் புரிஞ்சுக்கிறாரு ஏன்னா உலகத்துக்கு வந்ததே இது நிறைவேற்றுறதுக்கு தான் அப்பாவோட சித்தத்தை அப்படி இருக்கும்போது அந்த மாம்சத்தில் அந்த துடிப்பு இருந்தது அவருக்கும் அந்த மாதிரியான நேரத்தில் தெய்வன் பூர்ணமானவர் நம்மளுக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அது ஒரு போராட்டம் இப்படிலாம் இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு ஒரு சாட்சா வாழணும் சாட்சிகளை கொடுக்கணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம சொந்த சுயநலவு ஆசைகள் நம்ம அங்கே போனோம் அங்கே போனோம் நம்ம குறிக்கோள்கள் நல்ல ஒரு செல் ஒரு சௌசா வாழணும் இதெல்லாமே இயல்பு எல்லாத்துக்குமே இருக்கும் ரசிக்கப்பட்டவர்களுக்கும் இருக்கும் இதெல்லாமே நம்ம போராடி சகிப்பு தன்மையில ஆண்டருக்கு உண்மையாக வாழ்கிறதுக்கு நம்ம விரும்பணும் அப்போ தான் நம்ம ஒரு சாட்சாக இருக்க முடியும் பார்க்குறோம் யோவானு பன்னெண்டாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான் இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்ளுவான் இதில் போட்டிருக்குது யோன் சொல்கிறாரு அப்படி நம்ம வந்துட்டு இந்த உள்ள வாழ்க்கை மாம்ச வாழ்க்கை இதை நம்ம விரும்பி நம்ம இருந்தோம்னா நம்ம ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக இருக்க முடியாது ஆனால் நம்ம இதை வெறுத்து ஆண்டவருக்குண்டு வாழும்போது தான் அந்த நித்திய ஜீவனுக்கு வாழும்போது தான் ஆண்டவர் நம்மளுக்கு இவ்வளோ பலன்கள் கொடுப்பாரு இந்த உலகத்தில் மட்டும் இல்லை அடுத்த உலகத்திலையும் ஆண்டவர் இவ்வளோ வெகுமதிகளை நம்மளுக்கு தயார் பண்ணியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இந்த மாதம் பூரா இவ்வளோ செய்திகளை கேட்க போறீங்க எல்லாமே சாட்சி நீங்களும் சாட்சி கொடுக்கணும் நேரம் வந்துருச்சு ஹலோ லூயா அது செய்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை தயார் பண்ணிட்டு வராரு அவருக்கு நம்ம வாழ போகிறோம் ஏன்னா நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க சொந்தத்துக்கு வாழல அவருக்குன்னு வாழ்கிறதுக்கு நம்ம ஏற்றுக்கிட்டோம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோணும் என்னால் முடியுமா சாட்சிகள் கொடுக்க முடியுமா சாச்சா வாழ முடியுமா மத்தியில் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்க மத்தியிலையோ வேலை இடத்துலையோ பள்ளியிலையோ இங்கே இருந்தாலும் ஆண்டவரே நம்மளுக்கு பலத்தை கொடுப்பாருன்ட்டு அந்த வாக்கம் கொடுத்துருக்கிறாரு நம்ம பார்க்குறோம் அவர் மகிமைக்கு வாழும்போது புஸ்தகத்தில் போட்டிருக்கு ரெண்டு பேதூட ஒன்று மூணில் போட்டிருக்கு அந்த தெய்வீகமான வல்லமை பலன் அவரு தான் கொடுப்பாரு இதுக்கு அவருக்குண்டு வாழ்கிறதுக்கு அவர் மகிமைக்கு அதை நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது நம்ம உணரணும் இந்த சாட்சிகள்ன்றது அதில் ஒரு வல்லம் இருக்குது முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆண்டு ஒரு நீதியில் விசுவாசத்தை கட்டியிருக்கிறோம் அந்த மாதிரி கட்டியிருக்கிறனால நம்ம மூலமாக என்ன ஏற்படும்னா நம்மளுக்கு தைரியம் ஏற்படும் நல்ல ஒரு உறுதியான ஒரு மனது அவர் உண்மையானவர் நம்ம அறியறதுக்கு ஏற்படுது இதெல்லாமே ஆவினவர் உண்டாக்குறாரு நம்ம இதயத்தில் இப்படி ஆகும்போது நம்மளால் அதை செய்ய முடியும் ஒரு சாட்சாக வாழ முடியும் வாயை தொடர்ந்து பேச முடியும் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் ஆண்டவர் இப்படி உள்ளவர் அதை செஞ்சிருக்கிறாரு நம்ம சும்மா மற்றவங்க மாதிரி நம்ம சும்மா கள்ள போதனையோ இல்லை பொய்யே நம்ம சொல்கிறதுக்கோ இல்லை ஒரு மாய தனத்தில் வாழ்கிறதுக்கு அவசியம் இல்லை எப்பவுமே ஒத்துக்குவோம் ஆமாம் மாமத்துல என்ன ஒரு பலவீனமானவன் குறவுகள் இவ்வளோ இருக்குது ஆனாலும் தெய்வனு உள்ளுக்கு அவர் செஞ்சேன்னா நீ நம்மளை பற்றி பேசுறதுக்கு அவசியம் இல்லை அவரை பற்றி பேசுறதுக்கு அந்த மாதிரியான தைரியத்தை கொடுத்துருக்கிறாரு இது செய்யும் போது என்ன ஆகும்னா பிசாசு ரொம்ப பயப்படுவான் ஒரு சாட்சி கொடுக்குற ரட்சிப்பு உள்ளவனை ரொம்பவும் பிசாசு ரொம்ப பயப்படுவான் ஏன்னா அவனுக்கு அது விரும்பாத ஒரு காரியம் நம்ம ஆண்டவர் என்னத்தை செஞ்சிட்டாரு நம்ம இப்பயுமே அதை உச்சரிக்கும் போதோ சொல்லும் போதோ பகிர்ந்துக்கும் அவனுக்கு பிடிக்காது அப்படி இருக்கும்போது நம்ம நல்ல ஒரு சுயத்தை கொடுத்துருக்கிறாரு நம்ம வாழ்க்கையே அதுதான் இதை செஞ்சுட்டே இருக்கும்போது நீங்கள் பாருங்கள் நீண்டு ஒரு குரல்லாமல் நீங்கள் வாழ முடியும் ஏன்னா அதை சொல்ல 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 ஆண்டவரை பற்றி மகிம்பப்படுத்தும் போது அன்னன்னைக்கு சொந்தமாக நீங்களே பேசிக்கலாம் உங்கள் இதயத்துக்கு மற்றவர்கள்ட்ட பேசலாம் கூட இருக்கிறவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம் பொண்டாட்டிக்கிட்ட பிள்ளைங்கள்கிட்ட ஆற்றை நம்ம பழகிட்டு இருக்கிறோமோ நம்மளே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆண்டு நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்கள் செஞ்சுருக்கிறாரு அது சொல்ல 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 அந்த அற்புதங்கள் கூடிக்கிட்டே தான் போகும் அது நீடிக்கும் அழலுயா அது ஒரு வகையில் சாட்சிகளில் அன்றைக்கி முதல் வாரம் சாட்சியை பற்றி நான் பல காரியங்கள் சொல்கிறது நான் விரும்புகிறேன் ஏன்னா அப்போ தான் மற்ற வாரத்தில் அவங்களுக்கு புரியும் ஓ இந்த மாதம் பூரா ஆண்டு இதை பற்றி பேசுகிறதுக்கு வாசலை தயார் பண்ணியிருக்கிறாரு நம்ம சிறப்பான போதகரும் அதான் பேச போகிறாரு அப்படி இருக்கும்போது அஞ்சு வாரத்துக்கு இவ்வளோ கேட்க போகிறீங்க ஆண்டு முன்னாதெலாம் செஞ்சுருக்க நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம இப்பயுமே ஒரு விடாமுயற்சியாக சோ செஞ்சுக்கிட்டு ஆண்டு சாட்சி கொடுக்கிட்டே இருந்தோம்னா இன்னாக போகுது நம்ம வாழ்க்கை பாருங்கள் நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கை அமையும் தெய்வந்த நீதியான காரியத்தை நம்ம அறிக்கை செய்யும்போது ஆண்டவர் மகியப்படுவார் அழலுயா பழைய ஏற்பாடு மட்டும் இல்லை புதிய ஏற்பாடுலேயும் இவ்வளோ பேர் வாழ்ந்துருக்கிறாங்க தேவனுக்கு அவங்க வாழ்க்கையை நீங்கள் நல்லா யார் இருந்து பார்த்தீங்கன்னா படிக்கும்போது அவங்க இப்பயுமே சாட்சி தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி இப்போ இல்லை இந்த மாதிரி காலத்தில் அந்த மாதிரி பேச மாட்டுறாங்க ரொம்ப பேர் இன்னைக்கு நம்ம தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் நம்மளும் பேசாமல் இருந்தோம்னா யார் தான் ஆண்டவர் மகிழப்படுத்துறது நாவ் கொடுத்துருக்கிறாரு இந்த நாவ் கெத்தது எலும்பு இல்லாததுன்னு சொல்லுவாங்க இது நம்ம ஆண்டரை நம்ம மகிப்படுத்தாம இருந்தோம்னா அவரை நம்ம சாட்சி கொடுக்காம இருந்தோம்னா இந்த நாவ் மற்றதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் இது சும்மா இருக்காது அது இதாவது பேசும் தேவையில்லாதெல்லாம் பேசும் அப்படி இருக்கும்போது நம்ம தான் ஒரு முயற்சி முயற்சியோட நம்மளே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு ஆளுநர் சாட்சி கொடுக்கணும் நம்ம தாவிதர் வாழ்க்கையில் பார்க்குறோம் குலாயத்தை அவர் வந்துட்டு அவரை தோக்க வச்சு ஜெயத்தை பற்றி கொடுறது இப்படி ஆண்டவர் பற்றி சாட்சி கொடுக்குறாரு என் தெய்வன் நீ ஒரு விருத்தசத்தை இருக்காதவன் என் தெய்வன் நாமத்தில் அவருக்கு தெரியுது அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு தெய்வனுக்கு ஒரு சாட்சியை கொடுத்துட்டு அப்புறம் தான் அதில் ஈடுபடுறாரு அந்த நேரத்தில் பாருங்க ஆண்டவர் நாமம் அங்க மகிப்படணும்ல சும்மா இருந்துருவார் ஆண்டவர் ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சாரா இல்லையா நம்ம தாவிதர் மூலயமா பெரிய குலாயத்தை சாட்சாரா இல்லையா அப்படி தான் ஆண்டவர் செய்வார் அந்த சாட்சியில் பாருங்க எவ்வளோ வல்லமைகள் இருக்குது அது இல்லை பார்க்குறோம் பல பேர் நம்ம வாழ்க்கையிலும் பல மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் உலகத்தில் வளம் தச்சமயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த கோவித்து காலத்தில் நம்மளுக்கு இவ்வளோ துன்பங்கள் ஏற்படுது ஆனால் நம்ம சமாளிக்க முடியுது நம்மளால மேற்கொள்ள முடியுது என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்படின்னா நம்மளுக்கு தெளிவாக தெரியுது இதயத்தில் நம்ம தெய்வனில் கைவிட மாட்டாரு விட்டு போக மாட்டாரு அதுவும் ஒரு வகையில் ஒரு சாட்சி தானே நம்ம வாயத்த வந்து சொல்லணும் ஏன் தெய்வம் கைவிட மாட்டார்களா அவர் பார்த்துக்குவாரலா அவர் என் கூட இருக்கிறார்களா எனக்கு ஒரு பயம் இல்லைல்ல என்ன ஆகினாலும் ஆகிட்டோம்ல அவர் இருக்கிறாரளா இதெல்லாமே நம்ம எடுத்து சொல்லும் போது இதெல்லாமே சாட்சிகள் நம்ம சும்மா சொல்கிறோம் இல்லையே தானே இருக்கிறாரு அவரு அது நம்ம வாய்த்த வந்து சொல்கிறது இல்லை இது தான் நம்மளுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு இதுதான் நம்ம வாழ்கிறோம் அப்படி இருக்கும்போது ஆண்டு நல்ல திட்டத்தை வச்சுருக்கிறார் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் மாறிடும் நேரம் வரும்போது ஆண்டு ஒரு புதிய வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை நேரத்தையும் நம்மளுக்கு காலத்தையும் உண்டாக்குவார் ஹலலூயா அப்படி இருக்கும்போது நம்ம இப்பயுமே ஆண்டவருக்கு நம்ம ஒரு சாட்சிகளாக வாழணும் அதை நம்ம சொல்ல 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 இன்னாக போகுது இன்னமும் நம்மளுக்கு பொருகம் நம்ம நம்பிக்கை கூடம் தெய்வனை மகிம் படுத்த மனித சில பாருங்க இந்த உலகத்துல வந்துட்டு நம்ம வாழும்போது சில செய்திகளை கேட்போம் நம்மளுக்கு உடல்ல சில பாதிப்பு டாக்டர் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு கவலை ஏற்படும் ஆனாலும் அதை எப்படி நம்ம சமாளிக்கிறது மேற்கொள்வது சாட்சிகள் இல்லை என் தெய்வன் சுகத்தை கொடுக்குறவர் தான் முடிவு டாக்டர் இல்லை ஆளுறவர் அவர் தானே அவர் முடிவெடுக்காமல் ஒன்று ஆகிரும்மா உங்களுக்கு நீங்கள் நின்றுட்டு ஒரு காலத்தில் புசாத்திரி பிள்ளையாக வாழ்ந்தோம் தெய்வன்ட்டு பிள்ளை நம்ம பேசணும் சொல்கிறோம் நம்ம தெய்வனுடைய ஜனங்கள் தெய்வனுடைய பிள்ளைகள்ன்றோம் நம்ம தேர்தல் எடுத்தவங்கன்றோம் என்ன சொல்கிறோம் நம்ம அவர் எடுக்கணும் முடிவு அவர் முடிவெடுக்காமல் ஒன்றுமே ஆகிராது உங்களுக்கு பல மாதிரி புதுசாக சிந்தியில் போட்டுக்கிட்டு டாக்டர் அப்படி சொல்லிட்டானா உனக்கு இப்படி ஆக போகுது இப்படி ஆக போகுது இப்படி ஆகிரும் இப்படி ஆகும் அப்படின்லாம் பல மாதிரி போட்டுக்கிட்டு நம்மளை குழஞ்சி எடுத்துருவான் அந்த நேரத்தில் என் தெய்வன் அதான் ஒரு சாட்சி தான் அறிக்கை செய்யணும் நாலு மட்டும் பேசும்போது அதை தான் நம்ம உச்சரிக்கணும் அதை தான் நம்ம வெளிப்படுத்தணும் அந்த மாதிரி நம்ம இந்த மாதம் பூரா கற்றுக்க போகிறோம் இப்படி அந்த மாதிரி வாழ்ந்து சாட்சிகளை கொடுத்து வெற்றியைப்பட்டு கொண்டு ஒரு நல்ல ஒரு மேற்கொண்டவங்களாக வாழ்கிறதுன்ட்டு நம்ம ரொம்ப காரியத்தை கற்றுக்க போகிறோம் அழ நல்லது அது மட்டும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேத புஸ்தகத்தில் நான் அதெல்லாம் படிப்பேன் நான் பழைய பாடலில் ரொம்ப இந்த கதைகள் ரொம்ப கதைகள் இருக்கும் என்னென்னா அவங்களாமே ஆண்டவருக்கு வாழ்ந்துட்டு போயிட்டாங்க இப்போ மறைஞ்சிட்டாங்க மண்ணாக போயிட்டாங்க ஆனால் ஆண்டு விட இருக்கிறாங்க உலகத்தில் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆண்டு சாதனை செஞ்சுருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க எல்லாமே ரொம்ப குறவு இருந்தது அவங்க வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனைகள் இருந்தது பலவீனங்கள் இருந்தது ஆனால் ஒரு விஷயத்தை நான் காண முடியுது சாட்சி கொடுத்தவங்களாக இருக்கிறாங்க அதனால அவங்களோட்டு செஞ்ச சாதனைகள் இன்றைக்கு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் அதே போல் ஒரு காலத்தில் நம்மளும் மறைஞ்சிடுவோம் ஆனாலும் நம்ம செஞ்ச சாதனைகள் அது இன்னமும் பேச்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இப்படி நம்ம சாட்சியா வாழணும் சாட்சி கொடுக்கறவங்களா இருக்கணும் நீங்க நம்ம கத்துக்க போறோம் அந்த மாதிரி செய்யும் போது நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு பல மாதிரியான தாக்கல் நெருக்கல் உத்தமும் இருக்கும் ஆனாலும் என்ன ஆகுனாலும் நம்ம இப்பயுமே அதெல்லாமே நினைச்சுக்கிட்டு கவலைப்பட மாட்டோம் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த முடிவெடுக்கிற பிள்ளைகளாக பிள்ளைகளா இருக்கிறோம் ஹலோ நல்லது இந்த ஒரு வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது ரெண்டாவது வசந்தத்தை நம்ம கேட்போம் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரே முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அந்த சாட்சிகளை உணர்ந்து இதயத்தில் நல்லா வச்சுக்கிட்டு இப்பயுமே அதை அறிக்கை செய்யும் போது மனம் பூர்ணமாக என்ன ஆகுது ஒரு ஆசிவாதம் பெற்றுக் இருக்கிறோம் நம்ம ஆண்டு கொடுக்கிற வாக்கு அது அது இல்லை வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் பாண்டாது அதிகாரம் பதினோராவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் அதுலேயும் போட்டிருக்குது அவங்களே காலம் ஆகி ஆண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா இப்படி மேற்கொண்டாங்க ஆமாம் தேவனுடைய ரத்தம் அது மட்டும் இல்லை சாட்சி வார்த்தை அது மூலியமா அவங்க மேற்கொண்டாங்கன்னு போட்டிருக்குது வார்த்தை சாட்சி அப்படி இருக்கும்போது இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது வெளிப்படுத்துது இன்னொரு வகையில் நம்ம பார்க்கறோம் லூக்கா எட்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டுலேருந்து முப்பத்தி ஒன்பதாவது வருஷத்துல பார்த்தோம்னா பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான் இயேசு அவனை நோக்கி நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார் அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசத்தப்படுத்தினான் என்ன போட்டிருக்குதுன்னா இந்த நபர் வந்துட்டு அவருக்கு ஒரு துயரமான ஒரு வாழ்க்கை பிசாசு கட்டில் வாழ்கிறாரு அம்மனம்மா சும்மா ஒரு அந்த சுடுகாடில் வாழ்ந்துட்டுருக்கிறாரு அது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அல்ல அந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்கிறாரு ஏன்னா பிசாசு போட்டு அலங்கோலமாக கேவலப்படுத்திக்கிட்டு அந்த கட்டில் வாழ்ந்துட்டுருக்குற மனசன் தெய்வன் அந்த பாதையில் போகும்போது அவருக்கு தெரியுது இந்த மாதிரி மனசுன்ட்டு அவருக்கு ஒரு விடுதலை கொடுக்குறாரு அவர் நாமத்தில் அந்த பிசாசுகளை விரட்டுறாரு தெய்வன் வல்லமையானவர் அது பிசாசு ஓடிடுச்சு அப்புறம் அவர் தெளிவாக வந்துடுச்சு அப்போ அவரை துணி கொடுத்து மறைச்சிட்டு அமனத்தை அவர் சொல்கிறாரு ஆண்டவரை இவ்வளோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஆண்டவரை நான் உங்க கூட வந்து நானும் ஒழியத்தை நடத்துகிறேன்றாரு ஏன்னா அவர் நன்றி கலந்தானே தானே இல்லை பரவாயில்ல நீ என் கூட வர வேணாம் ஆனாலும் நீ போ நீ இங்க இருக்கிற இங்க இருந்து வந்த நின்னு அவன் ஊடுங்க உன் பட்டணம் இங்க அங்க போ அங்க போய் நீ சொல்லு நான் செஞ்ச நீதியான காரியத்தையும் நான் செஞ்ச காரியத்தை நீ போய் பேசுறாரு அது ஒரு வகையில ஒரு சாட்சி நம்ம சொல்றோம் ஆமா இவன் பிசாசு பிடிச்சவன் நம்மளாம் அப்படி இல்லையே நம்ம அந்த மாதிரி நிலைமை ஆகலையே ஒரு காலத்துல பிசாசு பிடிச்சவனதான் இருந்தோம் ஆவில இவ்வளோ உக்காந்துருந்துச்சு உள்ளுக்கு நீங்க நம்மளுக்கும் விருது கொடுத்துருக்கிறாரு நம்மளும் தான் இருந்தோம் ஒரு கட்டா என்னதுன்னா அர்த்தம்னா இது டூம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் நம்மளும் ஒரு சிறையில் இருந்தோம் ஒரு இரண்டு ராஜ்யத்தில் நம்ம சிக்கிக்கிட்டு இருந்தோம் நம்மளும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி உண்மையாக வாழ தெரியல சும்மா அந்த புசாத பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அவன் இப்படி வாழ்ந்தாலும் அதே மாதிரி தான் சும்மா வே வே கத்திக்கிட்டு மற்றவங்கள்ட்ட பிரச்சனை கொடுத்துக்கிட்டு அப்படிதான் நம்மளும் வாழ்ந்தோம் இப்போ நம்மளுக்கு தெளிவு கொடுத்துருக்காரு விடுதலை கொடுத்துருக்குறாரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கா அப்படி இருக்கும்போது நம்மளும் அவன் போல தான் ஆண்டு காண்டுவர எல்லாம் செஞ்சுட்டே ஆண்ட நான் உன் கூடயே வராண்டு அதுதான் சொல்லுவார் என் கூட வர வேணாம் நீ போய் சொல்லு நான் நன்னது செஞ்சேன் உனக்கு அதுதான் சாட்சின்றது அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலேயும் இந்த வாய்ப்புகள் இருக்குது சாட்சின்றது என்னதுன்னா ஒரு ஆங்கிலத்தில் ஒரு அபிடென்ஸ் அடையாளம் நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுட்டோம்னா ஒரு அடையாளம் இருக்கணும் தானே ஒரு எவிடன்ஸ் அதே போல் நம்ம வாழ்க்கையில் ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம சாட்சி கொடுக்கும்போது ஒரு அடையாளமாக இருக்குது நம்ம வெளிப்படுத்துகிறோம் மற்றவர்களுக்கு தாராளமாக அவங்களும் அது அறியறதுக்கு நம்மளும் அந்த அடையாளம் நம்ம உண்மையாகவே நீங்கள் விடுதலைப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம நாலு பேருக்கு சொல்லும் போது நான் ரச்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அலையாள மற்றவங்க காணுமே இப்படி சொல்கிறது இப்படி அவங்களுக்கு தெரியும் வாயை தொடர்ந்து தான் பாருங்கள் இப்போ ஆவினர் வந்து நம்ம இதயத்தை தங்க தோங்குறாரு நம்ம வாய் தான் மொதல் பேசுது சொல்லுவாங்க அந்நிய பாச மற்றவங்க சும்மா அந்நிய பசையை பேசுறாங்க நம்மளுக்கே ஒன்றும் புரியல என்ன பேசுறாங்கன்ட்டு ஆனால் இந்த அண்ணிய பாசை என்னாதுன்னா ஆண்டவர் செஞ்ச நீதியான காரியத்தை வெளிப்படுத்துறதா அந்நிய பாசை ஒரு காலத்து இந்த நாங்கள் பேச தெரியாது அது பேச முடியாது ஊமையாக இருந்தோம் நம்ம செவிடு நீங்கள் நம்ம காதில் கேட்குது கேட்டு நம்ம விசுவாசிச்சு ரசிக்கப்பட்டிருக்கிறோம் வாயம் திறந்து விட்டுட்டாரு ஆண்டவர் நம்ம சாட்சி கொடுக்கணும் ஆவினவர் நம்ம வாழ்க்கையை அதான் செய்வார் ஹலோ சாட்சின்றது மற்றவங்களை பலப்படுத்தும் நம்ம இன்னத்தை நம்ம பெற்றுக்கொண்டுமோ நம்ம வாழ்க்கையில் ஒரு விடுதலை பற்றி கொண்டுமோ ஒரு ஆறுதல் பற்றி கொண்டுமோ இந்த சாட்சியை நம்ம மற்றவங்களை பகிர்ந்துக்கும் போது அவங்களும் வளப்படுறதுக்கும் ஒரு விடுதலை கொள்றதுக்கும் ஒரு சுகத்தை கொள்றதுக்கும் ஏற்படும் மனிதனா வாழும்போது நம்ம மறந்துடுறோம் அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய கூட நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் அந்த யோதான் நதியை தாண்டும் போது ஆண்டு ஒரு அற்புத்தத்தை உண்டாக்குனார் தண்ணி அப்படி நிப்பாட்டிட்டார் ரெண்டு பக்கட்டும் அப்படியே தரை அப்படியே ஒரு காஞ்சி போய் அந்த தரையில்தான் நடந்தாங்க நடந்து வரும்போது கல் வச்சாங்க ஒரு பன்னெண்டு கல் தாண்டி அந்த பக்கத்து வந்துட்டாங்க அப்புறம் ஆண்டவர் சொன்னார் ஜோஷா சொல் ஜனத்துக்கு பன்னெண்டு பேர் வந்தீங்களே அந்த கல் பன்னெண்டு கல் இருந்துச்சு அதே போல் பன்னெண்டு கல் எடுத்து ஆண்டவருக்கு ஒரு கோபுரத்தை கற்றுங்கினார் ஒரு மெமோரியல் ஏன்னா நாளைக்கு வந்து அவன் பிள்ளைங்க கேட்பாங்க இப்படி நீங்கள் இந்த பக்கட்டு வந்தீங்க அந்த மாதிரி நதியை தாண்டி அப்படின்னு அவங்க சொல்லுங்கள் இது ஒரு நெனைப்பு மூட்டை அவங்களுக்கு இந்த மாதிரி தான் என் தெய்வன் அற்புதத்தில் செஞ்சு அவரே வழியை திறந்து கொடுத்து நம்ம இந்த பக்கத்து வந்தோம் இந்த பக்கத்து வர்றது இன்னாதுன்னா கால நலம் அது ஆண்டவர் கொடுத்த ஒரு தெய்வீகமான நேரம் அதில் தான் தேனும் பாலம் இருக்குது இன்னும் அர்த்தம் இன்னைக்கு ஆவியில் ராஜ்யம் இன்னைக்கு நம்ம தாண்டி ராஜ்யத்தில் பூந்துட்டோம் இன்னைக்கு நம்ம ரசிக்கப்பட்டு ஆண்டவர் வெளிச்சமான ராஜ்யத்தில் பூந்துட்டோம் அது நம்ம ஒரு சாட்சி கொடுக்கறதுதானே இந்த சாட்சி யார் கொடுப்பா நான் தான் அந்த கட்டுரை நான் தான் அந்த கோபுரம் நான் தான் என் இதயத்துலேருந்து தான் நான் பேசணும் சாட்சி கொடுக்குறதில்ல பிசாசு பல வகையில் நம்ம வந்துட்டு அவன் தோத்தவன் ஆனால் அவனுக்கு நிரூபிக்கிறதுக்கும் அவனை உணர்த்துறதுக்கும் சாட்சி தான் ஆக உயர்ந்தது வல்லமையானது நம்ம அதை அறிக்கை செய்யணும் ஆண்டு செஞ்ச நீதியான காரியத்தை அறிக்கை அவன் சொல்லணும் அந்த பாரு இப்படி தான் பாவத்தேன் சுமந்தாரு கேட்டுக்க பிசாசு சுமந்துட்டு அவ நான் ஒன்றா கலந்தேன் அவருக்குடையே நான் மரணமாகினேன் என்ன கேட்டுக்க கேட்டுட்டியா அங்கேயே அளக்க பண்ணார் நீ அவர் இப்படி உயிரிழந்தேன் நான் உயிரிழந்துட்டேன்ட்டு அவன்ட்டு சொல்லணும் அவன் அவன் பிடிக்கவே பிடிக்காது அது சத்தியத்தை அவன் பிடிக்காது சாட்சி கொடுக்கணும் ஓடிடுவான் திருப்பி வருவான் அப்புறம் உண்மையாக தான் சொல்கிறானா இல்லை இதே சொல்லிட்டு இருக்கிறான்னா இல்லை சும்மா அந்த நேரத்துக்குன்னு சொன்னானான்ட்டு அதையும் சொல்லி பார்ப்பான் சதனன் கெட்டவன் தந்திரமானவன் அழகூயா அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையே இதுதான் அழைப்பு நம்ம எப்பயுமே சாட்சிகள் கொடுக்கணும் இன்றைக்கு இவ்வளோ பேசிட்டேன் இந்த வாரம் தான் இவ்வளோ பேசுவோம் நான் சாட்சிகளை பற்றி ஏன்னா அப்புறம் தான் அடுத்த வாரம் உங்களுக்கு புரியும் பாத்திரம் இன்னத்தை பற்றி பேசிகிட்டு வராரு இந்த மாதம் பூராண்டு நீங்களாக புரிஞ்சு நீங்களும் ஆவலாக தயாராக காத்திட்ருப்பீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இன்றைக்கு நம்ம சொன்ன மாதிரி நல்ல ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறாரு என்ன செலவானாலும் பரவாயில்லை அழுவியாக அந்த அடிப்படையில் உங்களுக்கு ரெண்டு காரியத்தை சொல்லுறதுக்கு நான் விரும்புகிறேன் முதலாக தடைகள் அது லூயா நான் பிசாசனவன் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டான் அவனுக்கு தெரியும் அதனால் நம்ம மாம்சத்தில் இருக்கிறனால சில தலுங்கள் இருக்கும் அந்த தலைகள் இன்னாது அது இப்படி மேற்கொள்றது அப்படின்னு நம்ம சில காரியத்தை போகிறோம் வசனம் மூலியமாக அப்போ தான் நம்ம இந்த நீதியான அற்புதமான சுவை எடுத்து நாலு பேருக்கு பகிர்ந்துக்க முடியும் இதுதான் நம்மளுடைய அழைப்பு உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் மற்றவர்கள் இதை கேட்டு அவங்களை ரசிக்கப்பட முடியும் இதெல்லாம் அவங்களுக்கு மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியாது நினைக்காதீங்க உங்கள் அண்ணன் தம்பி உங்கள் பிள்ளைங்க நீங்கள் திறந்து சாட்சி கொடுக்காம இருந்தீங்கன்னா இந்த சுவயத்தை பற்றி அவங்களுக்கு ஏற்படே ஏற்படாது கூட இருந்து உங்கள் கண்ணு முன்னுக்கே மரணமாயி நரகத்தில் பூந்துருவாங்க அதனால் நம்ம இப்பயுமே சாட்சி கொடுக்குறதா இருக்கணும் ஏன் அப்படி ஏற்படுது இன்னும் தலுங்ககள் அதை எப்படி மேல் கொள்வதுன்ட்டு நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம் அது முதலாக நம்ம வாழ்க்கை நீங்கள் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை முக்கியம் ரச்சிப்பாயி நம்மளுக்கு ஒரு புதிய வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கிறாரு இந்த வருஷம் போகிற ஆண்டு நம்மளை ஒரு வாக்குதம் கொடுத்து என்னோட வாழ்க்கை அவரோட மகிமைக்கு வாழணும்ட்டு சத்து கொடுத்துகிட்டே இருக்கு வராரு உண்மையான சாட்சி ஆகிறதுக்கு ஆதி ஆகமும் பத்தொம்பதாவது அதிகாரம் பதினாலு வருஷத்துக்கு நம்ம கேட்போம் அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாறோடு பேசி நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள் கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான் அவனுடைய மருமக்கள் மாறின் பார்வைக்கு அவன் பரிகாசம் பண்ணுகிறதாக கண்டது இது வந்துட்டு நம்ம லோட்டு நம்ம அண்ணன் மகன் அவர் வந்து நல்லா தெரியும் அப்ராஹம் அவங்க பிரிஞ்சு போனாங்க அப்புறம் கட்டியாரு நீ இந்த பக்கத்து போகிற இங்கிட்டு போகிறியா இங்கிட்டு போறியா அவன் பார்த்து விட்டு ஓய்வு அங்கே நல்லா பார்க்க இருக்குது நிலவங்கள்லாம் அங்கே போயிடுவோம்ட்டு அவன் அது நீ எடுத்துக்க அப்ராம் பக்கெட்டு வந்து எல்லாமே கல்லு கில் அப்படி இருந்துச்சு பரவாயில்ல நான் இது இப்படி போகிறேன்ட்டு அவர் இந்த பக்கத்து போனார் அதான் உண்மையான நல்லது ஆனால் அவர் அதை பார்த்துட்டு கண் பார்வையில் அந்த ஆசையில் போயிட்டார் அங்கே அந்த வாழ்க்கை ஒரு சுத்தமான வாழ்க்கை அங்கே வாழ்ந்தவங்க சோடும் கொமோர ரொம்ப தீமையானவங்க அசுத்தம் அந்த மாதிரியான கெட்ட எண்ணங்கள் உறவுகளில் ரொம்ப கெட்ட பழக்கம் இதெல்லாமே ஏற்பட்டுச்சு அங்கே வாழ்ந்துக்கிட்டே இருந்திருக்கிறார் இவரும் லோட்டு வேறு வழி இல்லையே அங்கே அவர் மனைவி கூட அந்த ரெண்டு பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைங்களையும் அவர் கிடச்சிது அதுக்குள்ளார் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் இப்படி ஏற்படும் போது ஆண்டு இருந்துட்டு அவருக்கு முடியாது தயவு இறக்கிறதுக்கானு சொல்கிறாரு இது இவங்கெல்லாம் வாழ்க்கையை பார்த்து என்னால் முடியல தாங்க முடியல ரொம்ப கேவலமாக அக்கிரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நான் அழிக்க போகிறேன்ட்டார் அக்னியில் ஆனாலும் உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன் நான் அப்ராஹிம் வந்து மண்டாடி கேட்டனால இந்த இடத்துலேருந்து நீங்கள் தச்சி வந்துடுறதுக்கு நான் ஒரு வழி கொடுக்குறேன்ட்டு சொன்னார் நீ இப்போ சொல்லு அவருடைய மகள்கள் மறுமந்தியை சொல்லுனார் அங்கே போய் சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க சிரிக்கிறாங்க அவங்க ஆள் வந்து இதை சொல்கிறான் அப்படின்ட்டு கேவலப்படுத்தி சிரிக்கிறாங்க ஏன் அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல வாழும்போது அந்த சமுதாயத்தில் அந்த கலாச்சாரம் அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் அந்த மாதிரியான ஒரு நிலைமை நம்ம லோட் வந்து உண்மையாக வாழல ஏன்னா நான் பாருங்கள் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இப்போ உள்ள நேரத்தில் நீங்கள் உலகத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வேறு மாதிரி போக்கில் போகுது மனிதர்கள் ஈடுபாடு பல மாதிரியான ஒரு ஆண்டு ஒரு எதிர்த்து வாழ்ந்துகிட்ருக்குறாங்க நம்மளும் சுற்றி வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆண்டு நம்ம போயிட்டு ஒரு டி டிவியில் இருக்க சொல்லலை இங்கே தான் வாழ சொல்கிறாரு நீங்களும் கவனமாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கை நீங்களும் அவங்க மாதிரி வாழ்கிறதுக்கு ஆசைகளில் ஈடுபட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம வாயத்தொடர்ந்து சாட்சி கொடுக்கும்போது போது கேட்க மாட்டான் சிரிப்பான் நீனா அப்படி தானே இல்ல எனக்கு தெரியாது நீ பற்றி அப்படி தான் சொல்லுவான் அதனால நம்ம வாழ்க்கை வேற வாழ்க்கை நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் ராஜ்ய பிள்ளைகள் என்ன மாதிரி நடந்தாலும் நம்ம ரொம்ப கவனமாக நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் நம்ம அணுகுமுறைகள் நம்மளுடைய நடத்தை நம்மளுடைய ஒழுக்கம் நம்மளுடைய கொள்கை இதெல்லாமே தேவன் உள்ளுக்கு இருக்கிறதுனால கவனமாக வாழணும் அப்பதான் நம்ம தொடர்ந்து சொல்லும் போது அவன் கேட்பான் இந்த நேரத்தில் நம்ம லாட் போய் சொல்றாரு அவன் சிரிக்கிறான் அப்படி ஏற்படும் அந்த மாதிரி நான் சொல்றேன் உங்களுக்கு வாழ்க்கைன்றது இதுக்கு மேலே ரசிக்கப்பட்டு நம்ம நம்மளுக்குண்டு வாழல அவருக்குண்டு வாழ்றோம் அவர் உள்ளுக்கு வாழ்ந்தோம்னா நம்ம சொன்னேன் நானே என்ன செலவானாலும் பரவாயில்ல ஆமாம் நம்ம இதனால நம்மளோட சொந்த ஆசைகள் அந்த மாதிரியான மாம்ச சுபாகங்கள் இருக்கும் இதுக்கெல்லாமே நம்ம இல்லை வேண்டாம் இதில் வாழ்ந்துட்டேன் வேண்டாம் உண்மையாக வாழ்வோம்னு நம்மளே ஒரு முழுவெடுத்து விரும்பி வாழ்ந்துகிட்ருக்குறோம் அழலுயா அதனால் வாழ்க்கைன்றது முக்கியமானது இது ரொம்ப பேருக்கு ஒரு தலையாக இருக்குது இன்றைக்கு நம்ம கேட்டுவிட்டோம் இப்படி ஒரு சாட்சாக இருக்கிறது இந்த தலையை எப்படி மேற்கொள்கிறது உண்மையாக வாழுவோம் அழிலுவா ரெண்டாவது பயம் ஒரு சுபாகம் நம்ம வாழ்க்கையில் அஞ்சிலிருந்து அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டி ஆகிய லொவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய அயனிக்கையாளுக்குள்ளும் நிலத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலத்திருக்கிறது என்று நிச்சயத்திருக்கிறேன் இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தே நீ அனல் மூட்டி எலும்பு விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் இதில் பவுல் வந்து திமுத்தியூவுக்கு உணர்த்துறாரு தோபாரு நீ இப்படி வாழ்ந்த நீனு இந்த மாதிரி வாழும்போது உனக்கு ஒரு அந்த பயம் உள்ள அந்த ஆவி இருக்குது அப்படி இருக்க அவசியம் இல்லை அது உன் மாம்சிலருந்து உருவாகினது ஆனாலும் உன் பாட்டி உன் அம்மா அவங்களாம் எப்படி வாழ்ந்தாங்க அவங்களோட்டு நான் கையை வச்சோம் ஜோ பண்ணியிருக்கிறேன் திமத்தியோ அப்படி இருக்கும்போது ஆண்டவர் ஆவி அவன் இணையத்தில் வாசம் செய்து அவர் கொடுத்த ஆவி இந்த பயமான ஆவி இல்லை வல்லமையானது அன்பானது தெளிவான புத்தி அதில் வாழு அப்படின்ட்டு திமுத்தியூவுக்கு உணர்த்துறாரு அப்படி இருக்கும்போது இங்கே பாருங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது இது இயல்பு எல்லாத்துக்குமே இந்த பயம் இருக்கும் மற்றவங்க நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க நம்மளுக்கு தின்னா நினைப்பாங்க நம்ம வாயை கொடுத்து பேசுகிறோமே அவன் கேலப்படுத்துவான் அப்படின்னு நம்ம ரொம்ப மனிதனை பார்த்து நம்ம பயப்படுறோம் தெய்வனத்தை சொன்னார் அதை கீழ்படுறதுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டுறோம் மனசினத சொல்லுவான் மனசனாக உயிர் கொடுத்தான் மனசை நம்மளை வாழ வைக்கிறான் இல்லையே தெய்வம் தான் செஞ்சார் அவரு தான் நம்ம அவரு தான் நம்ம அஜமா அவரு தான் நம்ம அன்பு அடிமையில் வாழணும் நம்ம அதை விட்டுவிட்டு இந்த மாம்ச பயத்தினால் மற்றவன நினைப்பாண்டி நம்ம வாயை திறந்து பேசவே மாட்டுறோம் ஆண்டு ஒரு பற்றி சும்மா வாயை மூடிக்கிட்டு மற்றதெல்லாமே பேசிக்கிட்டு இப்படியே காலத்தை ஓட்டிடுவோம் நினைக்காதீங்க காலம் பாட்டு ஓடிடும் அப்புறம் வயசாகிடும் அப்புறம் பல்லுலாம் இருக்காது பேசவும் முடியாது பேசுகிற நேரத்தில் பேசணும் தான் பேசணும் அல்ல லூயா அப்படி இருக்கும்போது அந்த பயம் என்றது ரொம்ப பேருக்கு இருக்குது அது இயல்பு அளத்துக்கும் இருக்கும் எனக்கும் இருந்துச்சு சொந்த மாம்சத்தில் ஆனால் அதை மேற்கொள்றது எப்படி பாருங்க தமிழ் பேச தெரியாது நம்ம ரொம்ப வெக்கப்படுவோம் நான் நல்லா அவ்வளோ கேலமாக பேசுகிறோம் நம்ம சுத்தமாக பேச தெரியலையே நம்மளுக்கு இந்த மாதிரி ஊழியத்தை கொடுத்துருக்குறாரு பேச மற்ற மாதிரி ஸ்லீப் பண்ணுங்களேன் கேலப்படுத்துவாங்களே அப்படின்னு நினைப்போம் ரொம்ப பயப்படுவோம் நான் இப்போ நினச்சேன் இல்லை ஆண்டவர் மகியம் இருக்கிற வார்த்தை கொடுத்தாரு தானே அதை பயன்படுத்தும் இல்லாத பற்றி நம்ம நினச்சிட்டு இருக்கணும் கொடுக்குறத நம்ம பயன்படுத்துவோம்ன்ட்டு இருக்கிற தமிழை வச்சு நான் இருக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு புரியுதா இல்லையா ஏன் உங்களுக்கு புரிஞ்சால் சரி அவ்வளோதானே நல்லது நல்லா புரிஞ்சு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இன்னொரு காரியத்தை பார்ப்போம் நம்ம அவமானம் இது வந்துட்டு ரொம்ப பேருக்கு இந்த குறை இருக்குது என்ன அவமானம்னா தெய்வன் அவர் மேலே ஒரு அவமானம் அவர் நாலு பேருக்கு சொல்லக்கூடாது நான் வந்துட்டு தைரியமாக நம்ம சாட்சி கொடுக்க மாட்டுறோம் நம்ம ஆண்டவர் பிள்ளை தெய்வன் கிறிஸ்தவர் அவர் என்னோடய ரச்சகரு அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை நம்ம சுயசேஷம் சுற்றி இருக்கிறவன் இல்லாமல் அவன் ரத்தத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறான் எல்லாமே அப்படி தானே பேசுகிறாங்க அந்த இடத்துல போய் நம்ப போய் ஜலத்தை பற்றி பேசம்னா அவன் காரி துப்பிட மாட்டான் அப்படி கேலைப்படுத்திட மாட்டான் வெக்கப்படுத்திட மாட்டான் அவமானத்துக்கு ஒவ்வொரு பயப்படுறாங்க இங்கே பாருங்கள் இது நம்மளுக்கு மட்டும் இல்லை திமுத்தியோவில் ரெண்டு திமுத்தியோ ஒன்று எட்ட பார்ப்போம் நம்ம ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சி குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எண்ணெய் குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேட்டபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி பாருங்க பவுல் சொல்றாரு திமதியோ நீ வெக்கப்படாத அப்படின்னா வெக்கப்பட்டிருப்பாரு நம்ம திமதியோ அவரு புரிய உயர்ந்த ஒரு ஒரு பாதகர் அவரு ஆனாலும் அவருக்கும் இருந்திருக்குது அப்படி போது நம்மளுக்கும் இருக்கும் தானே அந்த மாதிரி ஒரு வெக்கம் நீ வெக்கப்படாத சாட்சி கொடுக்கறது தேவனை பத்தின்னு சொல்றாரு இந்த மாதிரி நானும் பாரு சிறையில் இருக்கிறேன் என்னை பத்தி நீ வெக்கப்படாத தைரியமா பேசு இந்த உலகத்துல நம்ம சுயஸ்த நம்ம போதிக்கும் போதோ பகிர்ந்துக்கும் போதோ நம்மளுக்கு உபத்திரங்கள் இருக்கும் ஆனாலும் தேவனுடைய வல்லமே மற்றவங்க காணுவாங்க அப்படின்ட்டு வெலப்படுத்துறாரு திமுத்தியூவுக்கு அப்படி இருக்கும்போது நம்ம தேர்ந்தெடுத்தவர்கள் இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளோ காரியங்கள் செஞ்சிருக்காரு நம்ம வாழ்க்கையில் ஒரு புது வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உண்மையான தெய்வனை நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கிறாரு நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்குறாரு அப்படி இருக்கும்போது நம்ம மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு அவசியமே இல்லை அவன் கேவலப்படுத்துவான் அவன் பண்ணுறவன் செஞ்சுட்டு தான் இருப்பான் அவன் ஒரு மாதிரியெல்லாம் பேசுவான் பின்னால் பேசிட்டு போட்டோம் அதை பற்றி நம்ப நினைக்கணும் நம்ம செஞ்சு சொல்ல வேண்டியதை நம்ம செய்யணும் நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும் அதுலேயும் நம்ம தெய்வன் நம்மளுக்கு அவமானம் பட்டிருந்தாருன்னா நம்மளுக்கு ரசி கொடுத்துருப்பான் நம்ம உள்ள ஒரு கேலமாக வாழ்ந்தோம் சும்மா ஒரு சுத்தத்தில் வாழ்ந்து இருந்தோம் நம்மளை வந்து கொண்டாந்து சுத்தப்படுத்தி நீதிமான ஆக்கி இதயத்தில் வாசம் செய்கிறாருன்னா அந்த தேவனுக்கு நம்ம என்னத்தை வைக்க விடணும் நாலு பேருக்கு எடுத்து சொல்லணும் சாட்சி கொடுக்கணும் ஆள் நல்லது இன்னொரு காரியம் அலட்சியம் நம்ம மற்றவர்கள அலட்சியமாக பார்க்கறது இது ஏற்படும் சும்மா கலக்கு அவன் இவெல்லாம் ஒரு மாதிரியானவெல்லாம் இவன்ட்டுலாம் பேசிக்கிட்டு வாழ்க்கையே சரியில்லைல நல்லா வாழ்ந்த மாதிரி முந்தி நம்மளும் இருந்துடுறோம் அதே பாருங்கள் இது வந்து யோனா நாலாவது அதிகாரம் ஒன்று இருந்து பார்ப்போம் யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும் நான் இதை சொல்லவில்லையா இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷுவுக்கு ஓடி போனேன் நீ இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருமியும் உள்ளவரும் தீங்குக்கு மனசாமப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்து நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாய் இருக்கும் என்றான் யோனா வந்து ஒரு திகதரிசி ஆண்டவர் அழுப்பு கொடுத்து நீ போ இந்த தேசத்துக்குன்னாரு அந்த தேசம் ரொம்ப அக்கிரம் பண்ணுறவங்க கேள்மா வாழ்கிறவங்க ஆண்டவர் எதிரீங்க இந்த தேசம் நினாபே அங்கே போய் நீ பற்றி சொல்லு ஓ போக மாட்டேன் அவங்க ஒரு படு மோசமானவங்க யோனா சொல்கிறாரு என்ன ஆண்டவரை இன்னி ஐயா அங்கே அனுப்புற இந்த ஜனத்துக்கெல்லாம் அப்படியே பற்ற உனியை பற்றி நீ ஒரு அன்பான தேவனாச்சே நீ நல்ல தேவனாச்சா அதுங்க இப்படிலாம் பண்ணுதுங்களே அப்படின்ட்டு டே மாட்டுறாரு ஆண்டவர் சொன்னாரு நீ போ நீ சொல்கிறத நீ செய் அவங்க மனம் மா சொன்னார் அதே போல் அவர் போனார் மனம் மாறிட்டாங்க மனம் மாறி ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாங்க அப்படி சொல்றாரு யோனா ஆண்டவர் ரொம்ப ரொம்ப தைவான இறக்க அவர் அவங்கள்ட்ட மனத்தை மாற்றுறதுக்கு தைவ் இறக்கத்தை காமிச்சிட்டாரு இதுக்கு மேலே எனக்கு இது பிடிக்கல நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்ட்டு இன்னமும் ரொம்பவும் முணுமுணுக்கிறாரு செலவங்க பாருங்கள் மற்ற ஜனத்தை பார்த்து அலட்சியமாக நினைப்பாங்க இது ஏழ்ம நம்ம இதயத்தில் அந்த மாதிரி இருக்கும் சொந்த சுயநலவு நம்ம தான் நல்லவங்க மற்றவங்க எல்லாமே கெட்டவங்க அப்படின்னு நினைக்கிறோம் மாம்சத்தில் எல்லாமே கட்டவன் தான் நான் எப்பயுமே அதை நான் உணர்த்திக்குவேன் மற்றவங்கள நான் ரொம்ப மோசம் சொல்லுவேன் நான் நல்ல நாலு பேர் முன்னிட்டு நான் சொல்லுவேன் எனக்கு வெக்கமே இல்லை மாம்சத்தில் அவனோட நான் ரொம்ப மோசமானவன் இன்றைக்கி என் வாழ்க்கையோட நல்லது இருக்குதுன்னா என் தேவனுடைய கிருபியில தான் ஏற்படுதுன்ட்டு அதையும் நான் அறிக்கை செய்வேன் ஏன்னா பார்க்குறீங்க அப்போயுமே போதிக்கும் போது நான் மறைச்சா பேசுகிறேன் மறைக்கிறது அவசியமே இல்லை அதான் நான் அழியா அப்படி இருக்கும்போது மற்றவங்களும் அப்படி தானே அவங்களுக்கு ஒரு குறை பலவீனங்கள் அவங்க செய்கிற தவறுகள் நம்ம செய்யலை ஆனால் மற்ற தவறுகள் நம்ம செஞ்சோம் தானே அப்படி இருக்கும்போது நம்ம அலட்சியம் அவத்தவங்களை பார்க்கக்கூடாது சாட்சி கொடுத்து அவங்களுக்கும் நம்ம ஆண்டோர்கள் கொண்டாடுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் தேவனுடைய அன்பியம் கிருபியம் அவங்களுக்கு காமிக்கணும் அவங்களும் இப்படியாவது ஒரு வழியே ஏன்னால் எல்லாமே நம்ம செய்யாமல் இருந்தோம்னா அவங்க நரகத்தில் போய் சேர்ந்துருவாங்க ஆண்டு நம்ம அளவு கொடுத்துருக்குறாரு என போடுறது நம்ம வேலை இல்லை அவர் நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யணும் அழ இன்னொரு காரியம் பாருங்கள் தீர்த்துப்பட்ட ஒரு மனசாட்சி அங்கே இருந்தால் டிஃபாயல் கான்சியன் நம்மளுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு மனசாட்சி கொடுத்துருக்குறாரு இப்போ நம்ம ரச்சிப்பை ஏற்பட்டுச்சோ நம்மளுக்கு ஒரு பூர்ண பரித்தமான ஒரு மனசாட்சி கொடுத்துருக்கிறார் தேவன் உள்ளுக்கு ஆவியில் ஆனால் நம்ம கூட இருக்கிற மனசன் பழைய மனசன் அவனுக்கு ஒரு மனசாட்சி இருந்துச்சு அது ஒரு தீமையாக இருந்து கெட்டதாக இருந்தது தீர்த்து பிடிச்சது அது அப்படி இருக்கும்போது கூட இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு மாம்சத்தில் வாழ்ந்தோம்னா சாட்சி கொடுக்க மாட்டோம் ஏன்னா பாருங்க இது ரெண்டு கோரியின் தேர் பன்னெண்டாவது அதிகாரம் இருபத்தொன்னு நம்ம பார்ப்போம் மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்கள் ஆகிய தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மன திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ என்றும் பயந்திருக்கிறேன் பாருங்க இந்த மனசாட்சி நம்ம உணர்த்தும் உருட்டம் நம்ம வந்துட்டு ஒரு பாவத்துல பழக்கப்பட்டுட்டு அந்த பழக்கத்திலேயே வாழ்ந்தோம்னா அந்த பாவ சுபாகத்துல அது நம்மளை என்ன பண்ணோம்னா இதெல்லாமே தழுங்கள் நம்மளுக்கு வந்துட்டு ஆண்டரை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம ரொம்பவும் தயங்குவோம் அவனுக்கு தெரிஞ்சிடும் நம்மளை பற்றி நம்ம எப்படி பேசுறது நம்ம வாழ்க்கை சரியா இல்லையே ஒரு தீட்டு தானே அது நம்ம மனசாட்சி குத்துது இது பழைய மனுஷன் ஆவி உள்ளுக்கு நம்ம ஒரு நீதிமானாக இருக்கிறோம் ஆனால் பழைய மனுஷன் கூட இருக்கிறது அது ஒரு வகையில் நம்மளுக்கு அது நம்மளுக்கு ஒரு தழுங்களாக இருக்குது ஆண்டரை பற்றி பேசுறதுக்கு நம்ம தைரியம் மாட்டேது அந்த மாதிரி ஆகிறது நல்லது தான் ஒரு வகையில் நம்மளை உணர்த்துது இந்த மாதிரி வாழ அவசியம் இல்லை நம்ம அதிலே வாழ்கிறதுக்கு அவசியம் நம்ம வந்துட்டு அறிக்கை செஞ்சு ஆண்டவரை பலவீனத்தில் ஒரு குறையை செஞ்சுட்டாண்டவரை அதுலேயே கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கிட்டனால அதிலே வாழ்ந்துருக்குற ஆண்டவரை ஆனால் அப்பா நான் மனம் மாறுறதுக்கு விரும்புகிறேன்னாப்பா அப்பா இந்த பாவத்தையும் நீ சுமந்துக்கிட்டு அதுக்கும் நீ கல்வாரியில் நீ ரத்தத்தை செஞ்சு நீ மீத்திட்டாப்பாம் நம்ம அறிக்கை செய்யும் போது என்ன ஆகுது ஆண்டவர் மன்னிக்கிறவர் ஏன்னா மன்னிச்சுட்டாரு ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு பூர்ண மன்னிப்பை கொடுத்துட்டாரு அந்த அறிக்கையை செய்யும் போது நம்ம மனசை ஆச்சா என்னோ நம்ம அந்த நீதியான புதிய வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு நம்ம ஏற்படுத்திக்கிறோம் அந்த பழசு அது எப்பயுமே இருக்கும் ரொம்ப பேர் பாருங்கள் அந்த மாதிரி அறிக்கை ஒழுங்காக செய்யாமல் இருக்கிறனால அவங்க மனசில் குத்த உணர்வு இருக்கும்போது அவங்க வாயை தொந்து பேச மாட்டேறாங்க என்ன பண்ணுறான் தந்திரமா அதை பயன்படுத்தி வாயை மூடிடுறான் ஏ நீ வாயை மூடல நீனு உனைய பற்றி எனக்கு தெரியாதுன்னுவான் நீ தெரியாது உனக்கு தான் இந்த கோபம் வருது உனக்கு அதை பண்ணிய நீனு நீ இவ்வளோ பொய் சொல்லிவிட்டிய நீ அவன் ஆசைப்பட்டியே நீ ஆசைப்பட்டிய தெரியாது அப்படின்னு அவன் உணர்த்தி அவளை அந்த பழைய மனசாட்சி அவன் கொடுத்து நம்மளை பாய மூடிடுவான் இல்லை என்ன செலவானாலும் பரவாயில்ல அந்த நேரத்தில் நம்ம அறிக்கை செஞ்சுக்கிட்டு உணர்த்திக்கிட்டு நம்ம இப்பயுமே தைரியமா இப்ப இதெல்லாம் என்ன சொல்லிட்டு வரேன்னா நம்ம சொன்ன மாதிரி தலைகள் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது இதெல்லாமே யார் செய்கிறா புசாசனமே அவன் திட்டமே இதுதான் அவன் என கொடுக்கக்கூடாது நம்மளுக்கு விடுதலை கொடுத்துட்டாரு ஹால லூயா ரெண்டாவது தவறான கருத்துக்கள் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுக்கோங்க இந்த சபையில் உங்கள் பாஸ்டர் எப்பயுமே வாரம் 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 உங்களுக்கு நல்லா வெளிப்படுத்திக்கிட்டே வராரு உண்மையான வாழ்க்கை என்னது தேவன் தெய்வன்னு அதை சொல்கிறாரு வார்த்தை என்ன சொல்லுது இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்க கிடைக்க நீங்கள் உணர்ந்துக்கிட்டே வரீங்க ஹால லுயா போன வாரம் கற்றுக்கிட்டோம் இப்படி நம்ம தேவனுக்கு இடம் கொடுக்கறது உத்தத்தை போடுறதுக்கு நம்ம உத்தம் போடுற அவசியம் இல்லை அவர் போடுற அவர் தான் உத்தமே அவரோட்டு அப்படின்னு கற்றுக்கிட்டோம் இதெல்லாம் இப்போ தெரிய வருது அதே போல் நீங்கள் பாருங்கள் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில தவறான கருத்துகள் நம்மளுக்கு இருக்கும் அதை இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம் இன்னா அது இந்த சாட்சி கொடுக்குறதில் இன்னும் ஒரு தவறான ஒரு அபிப்பிராயமோ இல்லை ஒரு கருத்துகள் ஏற்படுதுன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் முதலாக நம்மளுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னா வந்துட்டு வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்ப்போம் அதே போல சாட்சி கொடுக்கும் போது கூட நம்ம ஏதாவது எதிர்பார்ப்போம் நம்ம சாட்சி கொடுத்துட்டோம் இன்னும் ஆக போகுது அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கறது நல்லதுதான் பார்க்குறோம் பாருங்க இது வந்துட்டு ஆதி ஆகமம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டுல பார்ப்போம் நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்டளிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான் இது நம்ம நோவா காலத்துல ஆண்டவர் அவருக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு சொன்னாரு இது பெரு நோவா எனக்கு விருப்பம் இல்லை இந்த ஜனங்கள் இப்படி வாழ்துங்க நான் அழிக்க போறன்ட்டாரு ஆனால் நீ என் கடலில் கிருபியப்பட்டு கொண்டிருக்கிற நீ ஒரு நீதிமான என்னை பயபக்தோ வாழ்ந்துருக்கிற அதனால் நீ வந்துட்டு நான் சொல்கிறத நீ செய்யின்ட்டு சொன்ன மாதிரியே செஞ்சார் நீ ஒரு பேலையை கற்று உன் குடும்பத்தாரர்களுக்கு ரச்சிப்பு கொடுக்கறதுக்கு நீ ஏற்படுத்துன்ட்டு சொன்னார் அது மட்டும் இல்லை மற்ற ஜனங்களுக்கும் நீ போய் இப்போ சொல் நான் சொன்னதை பற்றின்ட்டு அவர் ஒரு நூறு வருஷமாக சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு அழிவு வரப்போகுது ஜலத்தால் அழிய போகிறோம் நம்ம எல்லாமே ஆனால் வந்து வேலையில் பூந்துக்கங்கன்ட்டு அப்பயே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு எல்லாம் சிரிச்சு போட்டு கேவலைப்படுத்திட்டு அப்படியே வாழ்ந்தாங்க அப்படி இருக்க நினைச்சப்ப நான் பார்க்குறோம்னா நல்ல இது முக்கியமான ஒரு தவறான கருத்து இங்கே ஏற்படுது என்ன அதுனா ரொம்ப பேருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயோ எல்லாமே செஞ்சாரு தானே நோவா இப்போ செஞ்சு கூட ஆருமே கேட்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதே போல நீங்கள் நம்மளுக்கும் வாழ்க்கையில் நடக்கும் நம்ம நோவா செஞ்சார அந்த காலத்தில் ஆருமே கேட்கல தானே நம்ம எதிர்பார்க்குறோம் எல்லாமே கேட்டு ரசிக்க போவாங்கன்ட்டு இந்த காலமாக அப்படி தான் இருக்கமென்ட்டு ஆண்டவரே சொல்லிட்டாரு நோவா காலம் போறதான் இப்பயுமே இருக்க முடி இப்பயும் நீங்கள் பாருங்க நீங்கள் இவ்வளோ முயற்சி எடுப்பீங்க இவ்வளோ பற்றி பேசுவீங்க பேசி பேசி உங்களுக்கும் சோர்ந்து போயிருப்பீங்க நீங்களே ஆனால் யாருமே ஏற்றுக்கல அந்த காலத்தில் அவங்க குடும்பத்தார்கள் தான் பேரையில் பூந்தாங்க அதே போல் தான் ஒன்றுமே மாறல இந்த காலமாக அப்படிதான் நீங்கள் அப்படி இருக்கும்போது அவங்க எதிர்பார்க்குறது என்னதுன்னா நீங்கள் எல்லாமே ஏற்றுக்குவாங்கன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அந்த மாதிரி ஆகமுன்ட்டு நீங்கள் இப்பயுமே நீங்கள் நினைக்கக்கூடாது அது ஒரு தவறான ஒரு கருத்து இந்த காலத்திலையும் அந்த இதுக்கான பாதையில் பூர்றவங்க ரொம்ப குறவு நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யணும் நம்ம செய்கிறது நம்ம கீழ்பட்டு செய்யணும் அவங்க அந்த அழுக்கிற முடிவு ஏற்றுக்காதவங்க அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு தீர்ப்பு கொடுப்பாரு அது ஆண்டவருக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யணும் அப்படி இருக்கும்போது இந்த வகையில் நம்ம என்ன சொல்கிறார் என்ன நான் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி தான் முடியும் நம்ம அதை பார்த்து மனவேதனையில் நம்ம என்ன இது இவ்வளோ போட்டு பேசிட்டு இருக்கிறேன் ஒரு அஞ்சு வருஷமா ரெண்டு வருஷமா ஒரு வருஷமா ஆறுமே கேட்க மாட்டுறாங்க ஒருத்தங்க கூட கீழ் மனமாட்ட அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்த்து விட்டு நீங்கள் தான் ஏமாந்துக்குவீங்க ஆனால் உங்களுக்கு தெரியணும் அது தவறான ஒரு கருத்து ஆண்டவர ராஜ்யத்தில் பூரவங்க அப்பாவே அலங்கு கொடுத்தாதான் அழல் அவரே குழந்தை சேர்க்காம இருந்தாருன்னா ஒன்றுமே ஆகாது யாத்தி ராகமம் அஞ்சாவது அதிகாரம் ரெண்டாவது வசதி பார்ப்போம் அதற்கு பார்வோம் நான் போக போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார் நான் கர்த்தரை அறியேன் நான் இஸ்ரவேலையை போக விடுவதில்லை என்றான் மோசாயும் அருணும் அவர் போய் அந்த பேரோட்ட அந்த பேரோ அவர்கிட்ட போய் சொல்கிறாரு இந்த மாதிரி என் தெய்வம் சொன்னாரு ஒழுங்கா உற்று என் ஜனத்தன்ட்டு அவன் சொல்றான் யாரா உங்க தெய்வன்னு உங்க தெய்வன் எனக்கு தெரியாத நான் விடணும் அவங்க தேவன் யாருன்னே எனக்கு தெரியும் அப்படின்றான் அவன் மதிக்கவே இல்லை நம்ம தேவனை ஏன்னா அவன் அறியவே இல்லை அப்படின்னு இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க கடினமான ஒரு இதயத்தில் வாழ்கிறவங்க ஃபாரோ மாதிரி நம்ம ஆண்டரை பற்றி பஸ்ஸும் அவன் மதிக்கவே மாட்டான் யாரும் அவங்க ஆண்டவர் எனக்கு தெரியாது அவங்க அப்படின்ட்டு தான் சொல்லுவான் அவன் ஏன்னா அவன் தெரிய அவன் மாநிலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறான் அதனால் அவன் ஆனால் ஒரு நேரம் தானே ஆண்டவர் மகிமையை செலுத்தினார்ல்ல பத்து வாதத்தை கொடுத்து உணர்த்தினாலே யார் நான்ன்ட்டு இன்னும் ஒரு தெய்வம் ஒரு வல்லமையான தெய்வம்னு உணர்த்தினாரா இல்லையா அதே தெய்வம் தான் நீங்கள் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கிறாரு அவரை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் மற்றபடி தெரியல தெரியாதனால அவன் கேவலப்படுத்துகிறான் அவன் மதிக்க மாட்டுறான் அதுக்குன்னு நீங்கள் ஒதுங்கி போய் நின்றுக்கிட்டு நீங்கள் எதிர்பார்த்து நடக்கலை இன்னும் ஆண்டு இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க இது சகஜமாக நடக்கும் எல்லா நேரத்திலையும் இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம சொன்னதை நம்ம செய்யணும் அவன் எடுக்கிற முடிவு அவனுக்கு தண்டனை காத்துட்டு இருக்குது தீர்ப்பு அப்படி இருக்கும்போது நம்ம எப்பயுமே இந்த மாதிரிலாம் அவங்க நம்ம சுயத்தை எதிர்த்தாலும் அன்பால் நம்ம அவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம் நம்ம சொல்ல செய்ய வேண்டியதே நம்ம சாட்சிகள் எப்பயுமே கொடுத்துக்கிட்டு அவங்களும் ஒரு நாளைக்கு ஆண்டவரே அவங்க இதயத்தை அவரே பக்குவப்படுத்தி பதமாக்கி அவங்களுக்கு நல்ல ஒரு கண்ணை துறக்கிறது அதெல்லாமே அவர் தான் செய்வார் ஆனால் நம்ம செய்ய வேண்டியது நம்ம செஞ்சிட்டே இருக்கணும் அலை ஆண்டவர் தான் நல்லவர் சிலவங்க ரொம்ப பிடிபாத முடிச்சவங்க டக்குன்னு மாற மாட்டாங்க அந்த காலமும் அப்படிதான் இந்த காலமும் அப்படிதான் அழகா இன்னொரு காரியம் பாருங்க அனுமானம் இது வந்து ஆங்கிலத்தில் அசாம்ஷன் நம்ம வந்துட்டு நம்ம தப்பான ஒரு எதிர்பார்க்கிறது அசாம்ஷன் நம்ம என்னத்து அபிப்பிராயத்தில் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம அதான் அனுமானம் அப்படி இருக்கும்போது இதுவும் ஒரு தவறான ஒரு கருத்து ஏற்படும் யோசுவா ரெண்டாவது அதிகாரம் எட்டுல இருந்து பதிமூணு அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறிப்போய் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களைப் பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து கொடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை பற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று உங்கள் தேவனாகிய கர்த்தரை உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்த நீங்களும் எங்கள் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த ரஹாப் உள்ளவங்க அவங்க ஒரு காலத்தில் வாழ்ந்த அவங்க வந்து ஒரு அந்நிய ஜாதி அவங்க வந்துட்டு படிக்காதவங்க ஒரு வேஷியாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம எப்பயுமே ஒருத்தவங்களை அவங்களோட வாழ்க்கையை பார்த்து அவங்க செய்கிற தொழில்களோ அவங்களோட சமுதாயத்தை பார்த்து அவங்க பார்வையில் நம்ம கண்ணுக்கு எப்படி இருக்கிறாங்களோ இதெல்லாம் பார்த்து நம்ம இலை போடுவோம் எப்பயுமே நம்ம நினைப்போம் இந்த மாதிரி உள்ளவங்களாம் எப்படி ரசிக்கப்பட போகிறாங்க அங்கே வாழ்க்கையே சரியில்லையே அவங்க போக்கே சரியில்லையே அவங்க குடும்பத்தார்களே சரியில்லையே அப்படின்னு நம்ம இலை போடுறோம் ரகா பாருங்க அவங்க ஒரு விவசாயம் இருந்தாலும் ஆண்டு அவரை விஸ்வாசிக்கிறவங்களா இருக்கிறாங்க இஸ்ரேல் கூட அப்படியே அவங்களுக்கு அந்த உணர்வு ஏற்படுது அவங்க சொல்கிறாங்க ஓ உங்கள் தெய்வம் உயர்ந்த தெய்வம் வல்லமையான தெய்வம் எனக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கிறோம் யோதா நதியே அவரு தொடர்ந்து உங்களுக்கு வழி வழி தொடர்ந்து கொடுத்தவராக இருக்கிறாரு சோ சோப்பு சமுத்திரத்தையே அவர் செஞ்சவராக இருக்கிறாரு அவர் இவ்வளோ எதிரிகளை உங்கள் மத்தியில் அழிச்சார ஓ உங்கள் தெய்வத்தை நான் விளாட மாட்டோம் நம்ப ஜரிக்குள்ளவங்க எல்லாமே பயந்துருக்குறாங்க உங்கள் தெய்வம் வருது அவங்களோட ஆக்கள் நீங்கள் பயந்து அப்படின்ட்டு அந்த வெச்சியாராக இருந்தாலும் அதுக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை இந்த தெய்வமும் தெரியல யாருன்னு தெரியல வாழ்ந்ததும் இல்லை கூட அப்படிலாம் இருந்தாலும் அந்த கேட்ட வார்த்தை இடம் கொடுத்து நம்பி அப்படி இருக்கிறது நீங்கள் பாருங்கள் நம்ம வந்துட்டு இந்த வகையிலையும் ஒரு தவறான நம்ம ஒரு கருத்துகள் இட போடுறதுக்கு ஏற்படும் மனிதனை பார்த்து இவன் இப்படி நம்ப போகிறான் இவன் முடியாதலாம் நம்மளே நம்மளுடைய அபிப்பிராயத்தில் அது ஒரு தவறான ஒரு 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 கருத்து அது அப்படி இருக்கும்போது ஆண்டவர் எல்லாத்துக்குமே ரச்சு கொடுக்குறவர் அவர் அல்லாத்த ஒரு மனிதனோட பாவத்தையும் சுமந்து எல்லா மனிதனுக்கும் வாழ்ந்து எல்லா மனிதனுக்கும் அடிப்பட்டு கேவலப்பட்டு ரத்தத்தை சிந்தினவர் அப்படி இருக்கும்போது அவரோட பார்வையில் அல்ல மனிதனும் ரச்சிக்கப்படுறதுக்கு ஏற்படும் இப்படி உங்கள் அபிப்பிராயத்தில் இருந்தாலும் நம்ம இலை போடுறதுக்கு நம்மளோட்டு அழைப்பு இல்லை அது அவரோட்டு நம்ம செய்ய வேண்டியதை அதுவும் பாருங்கள் ஒரு தவறான ஒரு கருத்து அப்படி இருக்கும்போது ரஹாபுக்கு அந்த ஒரு ரச்சிப்பு கொடுத்து மீத்தாரா இல்லையா அவங்களோட மகன் தானே போகாஸ் போஹாஸ் தானே ரூத்த கலாம்னார் அவரோட பரம்பரையில் தானே ஆண்டவரே வந்து பிறந்தார் அப்படி இருக்கும்போது ஆண்டவர் ஒரு இவ்வளோ ஒரு அன்பானவர் ஒரு இறக்கமானவர் அவரை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறது இல்லை நம்மளும் இட போட்டுக்கிட்டு இருக்கிறது ஆண்டு எல்லாத்துக்குமே அன்பை காமிப்பாரு அது லூயா அது ஒரு வகையில் நல்லது தான் அதை நம்ம உணரணும் இன்னொரு காரியம் இதுவும் ஒரு தவறான ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து தான் இது நிராகரிப்பு நிராகரிப்புனா ரிஜெக்ஷன் சிலவங்க நம்மளை வந்துட்டு தள்ளி விட்டுருவாங்க ரிஜெக்ட் ஒத்துக்க மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டாங்க ரெண்டு நாளாகமும் முப்பதாவது அதிகாரம் பத்துலேருந்து பதினொன்று நம்ம கேட்போம் அப்படி அந்த அஞ்சல்காரர் எபிராயிம் மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டுக்கும் ஊராருக்கு தெரிந்தார்கள் ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகர்த்து பரிகாசம் பண்ணினார்கள் ஆகிலும் அசேரிலும் மனசாசேயிலும் நெபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலமுக்கு வந்தார்கள் ஒரு ராஜா அவர் வந்துட்டு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு இந்த ஜனத்தில் போய்ட்டு சொல்கிறாரு அனுப்புகிறாரு செலவுங்களை தூதர்கள் நம்ம மாதிரி தேர்ந்தெடுத்தவர்கள் அனுப்புகிறாரு நீ சொல்லுங்க அங்கே உள்ளவங்க ஒரு எதிரி ஒரு நகரம் வந்துட்டு அசீரியா எல்லாத்தையுமே அடித்து கொண்டு போயிருச்சு அப்போ வந்து கூப்பிட்றாங்க வாங்க நீங்கள் நீங்கள் இவ்வளோ தான் இவ்வளோ ஆள் தான் இருக்கிறீங்க விஷம் பரோ நீங்கள் எல்லாமே நம்ம ராஜாவே கொடுக்குறாரு அந்த வாய்ப்பை நீங்கள் ஜெயிர்ஸில் வந்து நம்ம தேவனை வணங்குங்க அங்கே வந்துட்டு ஒரு பஸ்கா பண்டிகை ஏற்படுது தெய்வனை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க மற்றவர்களாக சொல்கிறாங்க ஏ இல்லை நாம் வரலன்னு கேலப்படுத்துகிறாங்க கேலப்படுத்திட்டு வர மாட்டுறாங்க ஆனால் அதே நேரத்தில் செல்லவர்கள் இப்ப அவ்வளோ பேர் இருந்தாலும் செல்லவர்கள் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கிறாங்க கூட வராங்க ஜெருசலத்தில் வந்து நம்ம தெய்வனை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை உண்டாக்கிக்கிறாங்க ஏன்னா இசைக்கியா அந்த வாய்ப்பை கொடுக்குறாரு அப்படி இருக்கிறது நீங்கள் பாருங்கள் இது வந்துட்டு நம்ம உணர்ச்சி சம்மந்தப்பட்டது சேர்த்து நம்மளை வந்துட்டு சிலவங்க ஏற்றுக்காமல் இருந்தாங்கன்னா மனசு வேதனையாக இருக்கும் கடுப்பாகிடுவோம் நம்மளுக்கு ஈகோ இருக்குது என்ன ஆயிவேன் இவன் கேட்க மாட்டேங்கிற ஆளாக அடக்கிற அந்த மாதிரி ஆள் இருப்பாங்க நான் சொல்கிறவங்களுக்கு அந்த காலத்தில் இருந்துருக்கிறாங்க சிரிச்சு இருக்கிறாங்க கேலப்படுத்தி இருக்கிறாங்க ஆனால் சிலவங்க அப்படி இல்லை அந்த கூட்டத்தில் சிலவங்க இருக்கிறாங்க தேவனுக்கு தெரியும் யார் அவங்கன்ட்டு அப்படி இருக்கும்போது நம்ம இப்பயுமே அதனால நம்ம வந்துட்டு சஞ்சலிப்போ இல்லை நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு 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 கடுப்பு வெறுப்பு ஆங்காரம் அப்படி ஏற்படக்கூடாது இது சகஜமாக ஏற்படும் நம்ம இப்பயுமே இது ஒரு தவறான ஒரு கருத்து செல்லவங்க தான் அப்படி செய்கிறாங்கன்ட்டு நம்ம ஒரு சமுதாயத்தையே ஒதுக்க முடியாது இப்போ ஒரு குடும்பத்தில் இவ்வளவு இருப்பாங்க எல்லாமே ஏற்றுக்க ஒருத்தர் ஒருத்தரப்பும் அந்த குடும்பத்தில் நல்லா நீங்கள் அறிந்து பாருங்களேன் நம்மளும் அப்படி தானே நம்ம குடும்பத்தில் நம்ம எல்லாமே ரசிக்கப்பட்டுட்டாங்க இன்றைக்கி என் குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒம்பது பிள்ளைங்க இன்றைக்கி வரைக்கும் ஆருமே ஆண்டு வரல நான் ஒண்டிதான் மற்றவங்களும் நல்லவங்க தான் அவங்களும் வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கிறாங்க நான் இவ்வளவோ பேசிட்டு இருக்கிறேன் அங்கே கேட்குற அந்த மாதிரி என்ன பொறுமை இல்லை தாழ்மை இல்லை அதுக்கு நம்ம அவங்கள வருத்தர முடியுமா இல்லை இன்னமும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் அவங்க சிரிக்கலாம் கேலப்படுத்தலை ஒரு காலத்தில் செஞ்சுருப்பாங்க இப்போ அப்படி செய்யலை ஏன்னா அவங்க வாழ்க்கையில் நிலைமை ஆக ஆக அவங்க தேடிட்டு வராங்க வைப்பாங்கிட்ட குமார் ஜெவமண்ணு குமார் குமார் ஒரு பிரச்சனை இருக்குது குமார் குமார் ஆண்டர் ஜெவமன் ஆண்டு அப்படின்னு நான் ஜெவம் பண்ணும்போது ஆண்டர் கேட்குறாங்க ஜெயத்தை அவ் தயவு இறக்கறதை காமிக்கிறார் அப்போல்லாம் அவங்க உணர்ந்துட்டு வந்துருக்கிறாங்க ஆனால் இப்படிலாம் ஆகும்போது நம்ம சிஸ்டர் ஐரின் சுந்தரி என்னோடய அண்ணி அவங்க ஆண்டர் வந்துட்டாங்களா இல்லையா இன்றைக்கு அவங்க குடும்பத்தாருக்குள்ள நம்ம முகிலன் பவானி ஆள் ஆளு வந்துட்டாங்களா இல்லையா அப்படி இருக்கும்போது எனக்கு பாருங்க ஆண்டவர் கைவிட மாட்டாரு சல்லவங்க தான் நம்மளை ஏற்றுக்க மாட்டுறாங்கன்னு நம்ம ஒரு குடும்பத்தையே ஒதுக்கிடக்கூடாது ஆண்டவர் வச்சிருப்பாரு சல்லவங்க ஏற்றுக்கிறவங்களும் இருப்பாங்க இதெல்லாமே ஒரு தவறான ஒரு கருத்து அப்படி இருக்கும்போது இடம் கொடுக்கக்கூடாது இதெல்லாம் யாரை சொல்லிட்டு வரன்னா இதனால சொல்லவங்க சாட்சி கொடுக்க மாட்டுறாங்க அந்த குடும்பத்தில் யாரையும் ஏற்றுக்க மாட்டாங்களா அந்த பட்டணத்தில் நீ சொல்லிப்பார் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்களா நம்மளும் இந்த மாதிரி நேரத்துலேயும் இந்த சுயசேஷம் அருமையானது உண்மையானது வல்லமையானது நம்மளுக்கு தெரியுது இப்போ ஒரு காலத்து நம்ம பேர்சன் அவங்கள்ட்டலாம் ஒன்றுமே ஆகலை எங்கள் அப்பா அம்மாலாம் நல்லா தாராளமாக கேட்குறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் அப்போ என்னோட சுயசேஷம் சரியில்லை கெட்டு போனது அறக்கொறை கல்லை அதுக்கு வல்லமை இல்லை என்ன பண்ணுறது அதுதான் இருந்துச்சு எனக்கு நான் இருக்க தான் கொடுக்க முடியும் அதை கொடுத்தேன் நான் ஆனால் இன்றைக்கி எனக்கு சரியான சுயசேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு நமக்கு தெரியுது இதுதான்ல ஒரே வழி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னமும் வாயை மூடிக்கிட்டே சொல்லாமல் இருந்தவனா மற்றவெல்லாம் கேட்க மாட்றான் அவன் சிரிக்கிறான் அவன் நம்மளை கேளை பற்றலாண்டு அப்படி இருக்கக்கூடாது அங்கே இருப்பாங்க ஆளுகள் அழை அதை ஒரு வகையில் ஒரு தவறான ஒரு கருத்து இன்னொரு காரியம் நம்மளுடைய முயற்சிகள் இதுவும் ஒரு வகையில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம முயற்சி எடுக்கிறோம் ஆனால் சில நேரத்தில் அது ஒரு தவறான ஒரு கருத்தாக ஏற்படும் இந்த வகையில் நம்ம பார்க்கிறோம் ஒன்பதாவது அதிகாரம் அஞ்சாவது வருஷம் உங்களே ஏற்று கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்களுடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்றார் இதில் வந்து நீங்க பாருங்க நம்ம ஆண்டு சொல்றாரு தேவனு பாருங்க நீங்க சொல்றாரு நீங்க போய் போதிங்க இனி பத்தி சொல்லுங்க ராஜ்யத்தை பத்தி ஆனால் செலவங்க ஏற்றுக்க மாட்டாங்க முயற்சி எடுங்க நீங்கள் அந்த மாதிரி ஏற்றுக்காதவங்க வீட்டில் நீங்கள் காலை தட்டிட்டு அந்த மண்ணும் காலு கீழே இருக்கல அது அங்கேயே தட்டி விட்டு வந்துடுங்க அப்படின்றாங்க அப்படின்னு சாண்ட சொன்னார் செய்யுங்கன்றார் இது என்ன அர்த்தத்தை கொடுக்குது நம்மளுக்கு நம்ம முயற்சிகளை சேலத்தில் ஆண் செலவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இது வந்துட்டு பழைய யூதரோட்டு சமுதாயத்துலேயும் அவங்க கலாச்சாரத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு புற ஜாதிகள் அந்நிய ஜாதிகள் அவங்க பக்கத்து போகும்போது அவங்கள பார்த்து கேலைப்படுத்திவிட்டு ஏன்னா அவங்களோட முறைகள் சரியில்லைன்ட்டு அவங்க அப்படி தான் கால் தட்டுவாங்க இந்த மாதிரி ஆண்டை அவங்கள வெறுக்கிறாங்க அவங்ககிட்ட நம்மளுக்கு ஒரு உரம் வச்சுக்கூடாதுன்ட்டு அப்படி தான் செய்வாங்க அவங்க அதே போல் தான் இந்த அந்த கலாச்சாரத்தில் அவனை சொல்கிறார் நீங்கள் அப்படி செய்யுங்க இன்னும் அர்த்தம்னா இந்த ஊரில் ரச்சகரை ஏற்றுக்க மாற்றுறாங்க அதனால நீங்களும் தட்டிட்டு வாங்க அங்கே ஆண்டு சம்மதானத்தை விட்டுட்டு வராதிங்க கொண்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு ஆண்டு சொல்கிறாரு என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி முயற்சி நம்ம எடுக்கும்போது நம்மளோட பொறுப்பு என்ன அது செய்வது செய்யணும் அப்புறம் இவ்வளோ பொறு அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் அதனால நம்மளை இந்த சாட்சி கொடுக்காமையே நம்ம இருந்துடலாமா அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டுறாங்க ஃபஸ்ட்டு இல்லை சிலவங்க ஏற்றுக்குவாங்க இதுவும் ஒரு வகையில் பாருங்கள் நம்ம இப்பயுமே இந்த முயற்சிகள் முக்கியமாக இருக்குது ஏன்னா சிலவங்க இந்த மாதிரி ஏற்படும் போது அவங்க முயற்சி நாளாக நாளாக கலைஞ்சி போயிடும் அந்த மாதிரி சுறுசுறுப்பு இருக்காது அவங்க மற்ற மாதிரி நேரத்துலேயும் சோர்ந்து போயிடுவாங்க என்ன இது ஆனால் ஆண்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்த மாதிரி ஏற்படும் ஏற்படும் போது இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க மற்றவங்கள்ட்ட போய் சொல்லுங்க நீங்கள் நம்மளும் அப்படி தான் இவங்க ஏற்றுக்கலையா பரவாயில்ல அங்கே காலை தட்டிட்டு ரைட்டு நீ இந்த போக்கில் போறியா அது ஒன்றுட்டு முழுவு அதுக்கு பதில் நீ கொடுத்துக்க நம்ம மற்றவங்கள்ட்ட போகணும் அழை லையா அதுவும் ஒரு வகையில் நல்ல ஒரு வழிமுறைகள் ஆனாலும் தப்பான தவறான கருத்தும் இருக்குது அதை நம்ம ஏற்றுக்கிறோம் முயற்சிகள் இப்பயுமே இருக்கிறோம் இன்னொரு காரியம் முடிவுகள் ஆங்கிலத்தில் அவர் ரிசல்ட்ஸ் அதுல நம்ம ஏதாவது ஒரு ஈடுபட்டோம்னா இந்த சாட்சிகள் செய்யும் போது ஆண்ட சுயத்தை பகிர்ந்துக்கும் போதோ இந்த வகையிலேயே நீங்கள் பாருங்கள் இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்னும் முடிவுகள் ஏற்படும் செலவங்க பாருங்கள் இது ஒரு தவறான ஒரு கருத்து ஓ நான் செஞ்சிட்டேன் நான் பேசிட்டேன் ஆண்டரை பத்தி கண்டிப்பா ஏதாவது கிடைக்க போது எனக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் ஆங்கிலத்துல ஏதாவது கிடைக்கணும் இதுலனால ஒரு பலன் ஏற்படணும் நான் ஆறு மணி நேரம் நான் பேசிட்டு இருக்கிறேன் ஏதாவது கிடைக்கணும் அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க ஆனால் நீங்க பாருங்க இந்த வசனத்தில் இது வந்துட்டு யோவன் நாலாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் அந்த இஸ்ரீ அவரே நோக்கி ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே முண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால் நம்ம தெய்வனே சாட்சி கொடுக்குறாரு ஆண்டவர் பகுந்துக்கிறாரு அந்த சிறி வந்து கிணறுக்கு வந்துச்சு அது வாழ்க்கை சரியில்லை அது ஒரு ஆறு பேரை கூட வாழ்ந்துருச்சு அஞ்சு பேர் புருஷனாக இருந்தாங்க ஆறாவது ஆளை எடுத்து வச்சுக்கிட்டு வாழ்ந்துருக்குது அது மத்திய மத்தியான நேரத்தில் வரும் மற்றவங்க ஆறாம் வராத நேரத்தில் வந்து டக்குன்னு தண்ணி எடுத்துகிட்டு போயிடும் குளத்தில் அந்த நேரத்தில் ஆண்டு அவங்க உட்காந்துருக்குறவா ஏழாவது புருஷன் இருக்கிறாருங்க ஏழு தான் பூர்ணம் உனக்கு இதெல்லாம் ஏன் ஏற்படலைன்னா உனக்கு உண்மையான தெய்வம் இல்லாதனால அவனுக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு விடுதலே இல்லாமல் வாழ்ந்துருக்குறேன்னு சொல்கிறாரு ஆண்டு அந்த நேரத்தை எடுத்துக்கிட்டு பேசுகிறாரு சொல்கிறாரு இதை பாரு நீ இந்த தண்ணி வந்து எடுக்கிறே இல்லை நான் கொடுத்தேன்னா அந்த தண்ணி இதுக்கு மேலே நீங்கள் வரவே அவனுக்கு தாகமே அது அதுன்னு நினச்சிட்டு அப்படி கூட ஒரு தண்ணி இருக்குதா தவிர குடு குடுன்னு காட்டிச்சு அது நினைக்கிது ஒரு வாடி தண்ணியை கொடுத்து விட்டாரோ இதுக்கு மேலே இந்த பக்கத்து வரைய அவசியம் இல்லைன்னு நினச்சிக்கிது அது 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 நன்மையை தான் பார்க்குது உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாட்சி கொடுக்கும்போது அவனோட சிந்தை எப்படி தான் இருக்கும் இந்த மனுஷு இந்த இந்த சிரிப்பாவில் இன்னும் கிடைக்கும் ஓ எப்படி சொல்கிறாங்களே ஆண்டு ஊர் சுகத்தை கொடுக்குறவர்களாம் நீ கலப்படாத ஆண்டு ஏற்றுக்கலாம் நீ அவர் உன்னுக்கு ஒரு பொருளாகத்தில் ஒரு குடலாமே வச்சிருப்பார் இதெல்லாம் நான் இப்போ சொன்னோம்னா சிலவங்க நினைக்கிறாங்க ஏசுகிறது உலகத்துக்கு தான் வந்தார் அவங்க பிரச்சனையை தீக்கிறதுக்குன்னு நினைக்கிறாங்க இல்லை தெய்வன் வந்தது இதுக்கு நம்மளுக்கு முதலாக நரகத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ரட்சிப்பு கொடுத்து நித்திய ஜீவனை அமைச்சு கொடுக்குறது தான் வந்தார் அவர் அப்படி இருக்கும்போது பாவத்தை சுமந்து அதுக்குள்ளே பரிகாரத்தை கட்டிகிட்டு போயிருக்கிறாரு ஆனாலும் நம்ம இதெல்லாம் பேசும்போது மற்றவர்களோட்டு இந்த சிரி போல் இன்னும் அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் தச்சமயத்துக்கு அதுதான் அவங்க பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது இது இயல்பு எல்லாமே அப்படி தான் உள்ளவங்க எல்லாமே அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க இந்த சிறி மட்டும் இல்லை நம்மளும் ஒரு கதை அப்படி தான் இருந்தோம் ஆனால் தேவ் என்ன பண்ணுறாரு அந்த இதை சொல்லிவிட்டு அதை பயன்படுத்தி விட்டு அதுக்கிட்டயே உட்காந்து பேசி அது மூலியமாக ஒரு உதாரணத்தை கொடுத்து அவர் இங்கேயோ கொண்டு போகிறாரு ஒரு காலம் வரப்போகுது இந்த மாதிரி இதுக்கு மேலே நீங்கள் இப்படிலாம் இங்கேருந்து நீங்கள் ஆராதிக்க அவசியம் இல்லை ஆவியும் சத்தியத்தில் ஆராதிக்கிறதுக்கு ஒரு நிலைமை ஆகுது நான் தான் அப்படின்ட்டு எல்லாமே அழகாக புட்டு புட்டி புட்டு விட்டு அழகாக கொடுத்துட்டே வராரு ஒரே நேரத்தில் நம்ம போதிச்சு கத்தி கித்தி பேசி எல்லாம் ஆகாது இந்த சுவை நம்மளுக்கே தெரியுது இப்போ நம்ம ஆங்கில சபையில் செலவங்க சொல்லுவாங்க சாட்சி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு நான் இந்த சபையில் ஒன்றரை வருஷம் உட்காந்துருந்தேன் நான் ஒன்றுமே புரியல எனக்கு ஓடி போலான்னு பார்த்தேன் தினையோ வாட்டி ஆனால் என் புரிசாகணா இல்லை ஓட வேணாம் இங்கே உட்காந்துருப்போம் இனிமோ சொல்கிறான் அவன் நல்லதாக இருக்கும் ஆனால் முதலாக அவன் புரிஞ்சு வந்துச்சு அப்புறம் பொறுமையாக காற்று அப்போ ஐயோ ஐயோ ஓடி இருந்தனா ஒன்றாக நரகத்துல போய் பூந்துருப்பானே ரொம்ப நன்றி பாஸ்டர் இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு இதுதான் உண்மையான சுயசேஷம் இதோட வேறு ஒன்றுமே இல்லைன்ட்டு இப்போ சொல்கிறாங்க ஆனால் அந்த நேரத்தில்னால் நம்ம அதுக்குண்டு நம்ம வந்துட்டு இன்னால வந்திருக்கிறாங்க ஒன்றரை வருஷமாக உட்காந்துருக்குறாங்க ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு நம்ம அந்த எண்ணத்தில் நம்ம ஒரு தவறான கருத்தில் எதிர்பார்த்தோம்னா அவங்களை நம்ம இழந்திருப்போம் நாள் எடுக்கோம் நம்ம எடுத்து சொல்ல 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 சிலவங்களுக்கு அப்போ தான் புரிய வரும் அப்படி இருக்கும்போது நம்ம இப்பயுமே நம்ம ரிசல்ட் ஒரு நம்ம அப்படின்னா வந்துட்டு இன்னத்தை கிடைக்கும் நான் பேசிட்டோம் ஒரு வாரம் ஒரு ரெண்டு நேரம் பேசிட்டோம் ஏதாவது கிடைக்கணுமே ஏற்பணுமே ஒன்றுமே இல்லை விட்டு புட்டே பேருவோம் அப்படின்லை இன்னமும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தொடர்ந்து உண்மையாக இருந்து எடுத்து சொல்ல 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 அவங்களுக்கு புரிய வரும் அது அதை ஒரு வகையில் ஒரு முக்கியமான ஒரு கருத்து தவறான கருத்தில் பேரக்கூடாது நம்ம இன்னொரு காரியத்தை பார்ப்போம் இது ஆறாவது வந்துட்டு பதில் இப்படி நம்ம ஒரு ஒரு காரியத்துக்கு இன்னும் நம்ம வழிமுறைகளை ஒரு பதில் கொடுக்குறோம் இது பன்னெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு பாப்பா நம்ப அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கர்த்தருடைய புயம் அவருக்கு வெளிப்பட்டது என்று ஏசையா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது இதில் பாருங்க தேவன் சொல்கிறாரு இது வந்துட்டு ஒரு பழைய ஏற்பாடில் வந்துட்டு ஏசையா பத்தினது அவர் சொல்கிறாரு தேவனே நம்ம இவ்வளோ செய்கிறோம் தேவன் இவ்வளோ மகிமையை செஞ்சார் இவ்வளோ பேர் கண்ணாலே பார்த்தாங்க நம்ம லசிரசை உயிரெழுப்புனார் செத்தவர் அடக்கம் பண்ணிட்டாங்க நாலு நாள் ஆயிடுச்சு நாகாத்த வந்திருக்கோம் அவனை கொண்டாந்து வெளியே வச்சு நிற்க வச்சு நாலு பேர் பார்த்து அந்த நேரத்தில் கூட பாருங்கள் எல்லாமே நம்பினாங்க செலவும் வந்துட்டு பார்த்து விட்டு ஓ இப்படி பண்ணிவிட்டேன் நீனு ஓ உனியை பற்றி ரிப்போர்ட் பண்ணிடணும் போயிட்டு இந்த மாதிரி இடம் கொடுத்தோம்னா அப்புறம் நாளைக்கு எல்லாமே உனியாக வணங்க வந்துடுவாங்க அவர் தெய்வன்னு ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் கூட அபியூசம் இருந்துச்சா இல்லையா அப்படி இருக்கும்போது நம்ம மொதன அந்த கிடைக்கன்னு நம்ம பார்த்தோம் அது ஒரு தவறான ஒரு ஒரு கருத்து இந்த நேரத்தை வந்துட்டு எதிர்பார்ப்பு வகையில் நம்ம ஒரு நம்ம ஏதாவது செஞ்சிட்டோம்னா எல்லாமே நம்புவாங்க அப்படின்னு நம்ம அந்த அந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோம் அது கூட ஏற்பில்லை தெய்வனே போதிச்சார் ஆண்டவர் அவர் போதிப்பே மதிக்காமல் அவியூச இருந்துச்சுன்னா நம்ம இன்றைக்கி போதிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது இருக்கும் சிலவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க நம்ப மாட்டாங்க அவங்க இன்னமும் நம்மளை எதிர்ப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வேலை நம்ம ஒரு உண்மையான ஒரு சாட்சியாக இருக்கணும் நம்ம இந்த எதிர்பார்க்குறதுல பாருங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெய்வனே போதிச்சுருக்கிறாரு அங்கே எல்லாமே ஏற்றுக்கல அதே போல் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நம்மளும் அந்த மாதிரி நம்ம ஒரு பதில் கிடைக்கும் அவங்க நம்மகிட்ட சொன்னதை ஏற்றுக்குவோம் அப்படின்னு நம்ம ஒரு வகையில் அதுவும் ஒரு தவறான ஒரு கருத்து நான் திரும்பி பல வாரம் சொல்லிட்டு இருக்கிறேன் பல மாதிரி வகையில் இன்னத்தை கிடைக்கும் இன்னத்தை எதிர்பார்க்குறது இன்னும் மற்றவங்க நினைப்பாங்க நம்மளை பற்றி அதுக்கு ஆலோசனை கொடு ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பல வகையில் நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாமே ஒரு தவறான ஒரு கருத்து அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான் நம்ம செய்வனிதான் எப்பயுமே செஞ்சுட்டு இருக்கிறோம் அதை நம்ம நடத்தணும் அழிலுவையாக கடைசியாக வந்துட்டோம் முடிவுக்கு நம்ம சொன்ன மாதிரி என்ன செலவானாலும் பரவாயில்ல இதுதான் நம்மளோட அழைப்பு நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ சொல்லிட்டேன் நான் இதெல்லாமே செலவு தானே நேரத்தை ஒதுக்குறோம் பணத்தை செலவழிக்கிறோம் பேசுகிறோம் இதெல்லாமே ஒரு முயற்சி ஆனாலும் அதில் பலன் இல்லாமல் இருக்குதே பரவாயில்ல செய்வோம் செலவானாலும் பரவாயில்ல நம்ம செய்வோம் செஞ்சு செய்வோம் பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம நம்மளே ஒரு முடிவு எடுக்கணும் ஏன்னா நீங்க பாருங்க இது கடைசியாக ஒரு இது கொடுக்குறேன் புஸ்தகம் அஞ்சாவது அதிகாரம் நாற்பதுலேருந்து இருந்து நாற்பத்தி ரெண்டு பார்ப்போம் அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தாளரை வரவழைத்து அடுத்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள் அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானமடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி ஏசுவை கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள் என்ன நம்ம யோக பலவார்த்தை அவங்கள அடித்து தண்டிச்சாங்க ரொபர் இதுக்கு மேலே நீ போதிக்காத இந்த மனுஷனை பற்றி நீ பேசாத ஆனால் இதுவெல்லாம் இருந்தாலும் இவ்வளோ தண்டிப்பு அடித்தா கூட அவங்க சொல்கிறாங்க பரவாயில்லை நீங்கள் அடிங்க இந்த அடி கூட பரவாயில்ல அவருக்குன்னு அடி வாங்குறது என்ன ஒரு குடுப்பனை இது ஆனால் நான் சொல்லி நான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்று கேட்டுக்கோங்க நம்ம இந்த வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இதுதான் நம்ம பேசிக்கிட்டே இருக்க போகிறோம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது செலவாகும் அத்தியில் அடி கேலைப்படுத்தியிருப்பாங்க ஆனால் நம்மளும் அப்படி தான் நம்ம எடுக்கிற முடிவும் என்னோட உயிர் என்னோடய வாழ்க்கை அவரோட மகிமைக்கு அப்படி இருக்கும்போது மற்றவர்கள் நம்மளை தாக்குனாலும் கேலப்படுத்தினாலும் இந்த காலத்தில் நம்மளை சிறையெல்லாம் போட மாட்டாங்க அந்த மாதிரி அடிக்கிறவங்களும் அப்படி இல்லை ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா வாயால் அடிப்பாங்க ஆனால் வாயால் அடிக்கிறது நம்மளை கேட்கும்போது மனது ரொம்ப துன்பப்படும் நம்ம ரொம்ப மனசு வேதனையை ஏற்படுத்தும் அப்படிலாம் இப்படிலாம் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகும் நம்ம என்ன செலவானாலும் பரவாயில்ல ஆண்டவருக்கு நம்ம சாட்சியாக இருந்து அவர் சாட்சிகள் நம்ம எப்பயுமே வெளிப்படுத்திக்கிட்டு அவருக்கு நம்ம எப்பயுமே வாழணும் இதுதான் இன்னொரு ஆசைகள் உங்கள் உங்களோட மேப்பர் நான் சொல்றது போல் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அதே போல் நீங்களும் செய்யணும் இதில் இவ்வளோ பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் பூரா இவ்வளோ செய்திகளை கேட்க போகிறீங்க பல வகையில் நீங்கள் நல்லா ஊக்கப்பட்டு வளப்பட்டு அவருக்குன்ட்டு உண்மையான சாட்சா இந்த கடைசி காலத்தில் நீங்கள் வாழணும் இதுதான் ஆண்டவர் திட்டம் அவருடைய சித்தம் அது ஏற்படும் ஆண்டவர் நிறைவேத்துவார் ஆளு